போதாய் குன்றாத வலியறக்கல் கோலிபாட கொடும் சிதைவாய் சரம் துறவுதல் புலங்கணைந்து நன்றாய் நன்றாய் குலமகளை கரையோந்தலை அலைகடலை கடைந்தடைத்தமாந்தலை குன்றாத வலியறக்கல் கோலிபாட கொடும் சிலைவாய் சரம் துறந்து உலங்கலைந்து வென்றாய் கூன்றெடுத்த தோழினானே கூன்றெடுத்த தோழினானே விரிதிரையீர் விண்ணகரம் மறுவினாளோ நின்றாயானை தன் குடல் தை கிடல் தமாலை நெடியானை அடினாயே நினைந்திட்டேனே மாமழிதவளும் மேகவர்ணா விண்ணவர்க்கம் பெருமானே அருளாய் என்று அன்னமாய் முனிவரோடு வரவேற்றான் அருமறையை வெளிப்படுத்த மண்ணுமாமணிபாட மங்க வேண்டும் மாலவேல் பரகானம் கலியன் சொன்ன பன்னியதும் தமிழ் மாலை வல்ல தொல்லை பழவினையை முதல் அறிய வல்லார் தானே ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனகதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்த்ராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்களம் ஆழ்வார்களிலே தலைவர் நம்மாழ்வார் அவருடைய பிரதான சிஷ்யராக இருக்கக்கூடியவர் முத்திரகவி ஆழ்வார் அவர் அருளி செய்த கண்ணிநெஞ்செருத்தாம்பு அந்த கண்ணிநெஞ்செருத்தாம்பிலே முதல் ரெண்டு பாசுரங்களிலே சிலவற்றை கடந்த 40 நாட்களுக்கு முன்னாடி புண்ணியசித்து விண்ணப்பித்தேன் எதில் முடிச்சேனே தெரியல இருந்தாலும் கூட ஒரு ஞாபகமாக வைத்து கொண்டு இன்றையதும் மேலே தொடர்கின்றேன் இன்றையும் நாளைய தினமும் முதல் பாசுரமான கட்டிலிருத்தாம்பினால் கட்டுண்ட பண்ணிய பெருமாயன் என்கிற பாசுரத்தில் முதலவி ஆழ்வார் எப்பெருமானை விட்டுவிட்டார் எப்பெருமானுடைய திருநாமமான தனக்கு போக்கியமாக இல்லை அதனால நம்மாழ்வாருடைய திருநாமமே தனக்கு போக்கியமாக இருக்கிறது அந்த போக்கினியை பற்றி நன்றாக அனுபவித்தார் அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கு என்ன கண்ணனானவன் வெண்ணை திருடக்கூடியவன் அந்த வெண்ணை திருடக்கூடிய கண்ணனுடைய சரித்திரத்தை முதல் முதல் அனுபவித்தார் கண்ணிலும் சிலுத்தாப்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமானை என்னப்பனில் நன்னி என்னப்பனில் நன்னின்னு அந்த பெருமானை விட்டு விட்டு நம்மாழ்வாரிடத்தில் ஈடுபட்டேன் அவருடைய திருநாமத்தை சொன்னேன் எனக்கு இனிமையாக இருக்கிறது என்று முதல் பாசுரத்தில் சொன்னார் அது ஒரே ஒரு அர்த்தம் அன்னைக்கு சொல்லலை அடியேன் அந்த 3 நாட்கள்ல ஒரு அர்த்தம் சொல்லலை எதுக்கு சொல்லலைங்கிறது ஞாபகம் இருக்கு அதை மட்டும் சொல்றேன் ஒரு விதமாக கண்ணன் வெண்ணை திருடுகிறவன் இந்த வெண்ணை திருடினாலும் கூட தான் திருடாவிட்டாலும் கூட தன்னை திருடன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவான் அந்த குருவான் திருடாவிட்டாலும் கூட தன்னை திருடிதான் அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம் அதற்குன்னு பெரிய பாட்சான் பிள்ளை ஒரு அழகான ஐதிஹியம் எடுத்து காட்டியிருக்கார் அது ஏதோ ஒரு காரணத்தினால சொல்லாம விட்டுட்டேன் நினைச்சனா இன்னைக்கு வியாக்கியான சேமிச்சு விட்டுட்டு வந்து அப்படி சொல்றேன் இன்றைய முதல் விஷயம் அது கூடலழகர் சந்தித்து இருக்கிறது அதுபோல் திருமாதிரின் சோழவரையின்னு ஒரு விவிதேசம் இருக்கிறது அந்த விவிதேசத்துல 2 விதமான கைகீரியவர்கள் இருந்தார்கள் முதற்கு சோழியர்கள் என்று பெயர் இந்த இடத்துல குடும்பி வைத்திருக்கிறவர்கள் சோழியர்கள்னு பேரு மற்றவாளிகளாம் சாமானியர்கள்னு பேரு அந்த சோழியர்கள் சாமானியான கண்டால் அடிக்கிறதுன்னு வச்சுட்டு இருந்தாலும் அந்த காலத்துல ஏதோ ஒரு பொறாமையினால அப்படி அடிக்கிறாங்க ஒரே இருட்டு அந்த இருட்டு சமயத்துல அந்த சோழியர்கள் ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் அவனை சாமானியன்னு நினைச்சு எல்லாரும் அவனை அடிச்சு விட்டான் அடிச்ச விற்பாடு அவன் சொல்றான் நான் சாமானியன் இல்லை நான் சோழியன்தான் என்னை அடிச்சுட்டேன் சொன்னான் அவன் அடிச்சவா சொன்னாலாம் நான் சாமானியன்னு நினைச்சு அடிச்சுட்டேன்னாலாம்
அப்ப அந்த சோழியன் சொன்னானா இன்னும் ரெண்டு போடுனானா, இன்னும் ரெண்டு போடுனானா. அந்த மாதிரி கண்ணன் திருடாவிட்டாலும் கூட அந்த திருடினான்னு சொன்னா பரம சந்தோஷமாக இருக்கிறது என்கிற ஐதிஹியத்தை எடுத்திருக்க. அப்படிப்பட்ட கண்ணனுக்கு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி அந்த எபெருமானை விட்டு விட்டு என்ன பண்ணினார்ல, தென்குருகூர் நம்பி என்ன கால் அன்னைக்கும் அவதூறும் என்னாளுக்கே. திருக்குருகூர் நம்பின்னு சொன்னா என்னுடைய நாவுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடித்தார் முதல் பாசுரத்துல. இரண்டாவது பாசுரத்துல எம்பெருமான பத்தியே பாடலாமல் இந்த ஆழ்வாரை பத்தியே பாடுகின்றார் இரண்டாவது பாசுரம். நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன், நவிற்றி என்று சொல்வது சிறந்தது. நவிற்றுன்னு சொல்றா, ஆனா ரொம்ப முக்கியமான பாடம் நவிற்றி என்ற பாடமானது சிறந்த பாடம்னு பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள் தங்கள் வியாக்கியானங்கள்ல. நாவினால் நவிற்றி இன்பம் எய்தினேன், மேலினேன் அவன் பொன்னடி வெய்மையே, தெருமத்தறியன் குருகூர் நம்பி பாவினின் திசை பாடி தெரிவனேன் இரண்டாவது பாசுரம். இந்த இரண்டாவது பாசுரத்துல நாலு விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதுல முதல் விஷயத்தை மட்டும் அடியனுடைய உபன்யாசத்துல முடிவாக சொன்னேன் ஞாபகம். அந்த ஞாபகத்தை வைத்துக் கொண்டு சில விஷயங்களை சொல்லி அந்த வேல பூனடியும் மூன்றாவது பாசுரம் அற்புதமான பாசுரம், அதையும் இன்றைக்கு விண்ணப்பம் பண்ணலாம்னு ஆரம்பிக்கின்றேன். இப்பொழுது நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன், பகவானுடைய பெயரை சொன்னால் இது காலாந்தரத்துல கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம் அது, தெரியுதா? ஆனால் எம்பெருமான் பத்தினால் பின்னாடி பலன் கிடைக்கக்கூடியது. ஆனால் எனக்கு இந்த காலத்திலேயே இன்பமானது கிடைத்து விட்டது. நாவினால் நவிற்றி இன்பம் எய்தினேன், ஆழ்வாருடைய பெயரை சொன்னேன், எனக்கு சுகமா இருந்தது. இகலோகத்தில் எப்படி நான் பொழுதை போக்க வேண்டும் என்றால் ஆழ்வாருடைய பெயரை சொல்லி பொது போக்குகின்றேன். அதை முதலடியில தெரிவிச்சு விட்டார். அதை கொஞ்சம் விவரமாகவே தெரிவித்திருக்கேன் போன உபன்யாசத்துல. நாவினால் நவிற்றி இன்பம் எய்தினேன், மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. அந்த எம்பெருமானுடைய பெயரை இல்லாமல் ஆழ்வாருடைய பெயரை சொன்னபடியினால எனக்கு இன்பத்தை பெற்று விட்டேன் அப்படின்னா சுக சாதன பூதர்னு அர்த்தம். இந்த சுகத்தை கொடுத்துருக்கார், அது பிராப்தியம்னு சொல்லுவார் சம்பிரதாயத்துல. ஆழ்வாருடைய பெயரை சொல்றதே பிராப்தியம். இந்தூர் இருக்கச்சு இகலோக சுக ஜனகரும் ஆழ்வார் என்ன நாயனாருடைய வியாக்கியானம், அற்புதமான வியாக்கியானம். இது இந்த லோகத்தில் நீ எப்படி பொழுதை போக்குவீர்னா ஆழ்வாருடைய பெயரை சொல்லி பொழுது போக்குவீங்க. அதுக்கு சாதனம் என்ன, அதுக்கு சாதனம் என்ன, அதுக்கு சாதனம் சொல்றாருங்க. நாவினால் நவிட்டு இன்ப வைத்தினேன், மேவினே அவன் பொன்னடி மெய்மையே. அந்த அவன்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான அர்த்தம் அது. சம்பிரதாயத்துல தமிழ்ல சொல்லச்சு முன்னிலை படற்கை பா, அபரோட்சம்னு சில பேர் சொல்லுவா, பரோட்சம்னு சொல்லுவார். புரியறதுக்காக அன்னைக்கு சொல்லியிருக்கேன் இந்த எக்ஸாம்பிளா, நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மடிவண்ணா உன் சேவடி செப்பி திரைக்காப்பு. அந்த உன்னு சொல்றாரே அதுக்கு அபரோட்ச நிர்தேசம் இருக்கு. நேர பார்த்து சொல்றாரு தமிழ்ல முன்னிலைன்னு சொல்றார். நேர ஒருத்தர் இருக்கச்சே பார்த்து சொல்றது இருக்க, அதுக்கு முன்னிலைன்னு பேரு. ஆனால் அடுத்தபடியா சொல்லச்சே, அவன் அடியோமோடும் நின்னோடும் பிரிவி நீ ஆயிரம் பல்லாண்டு வடிவாயிலின் மலபார்வெளியில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாந்த சந்நியமும் பல்லாண்டுங்கிற அது பரோட்ச நிர்தேசம்ங்க. முன்னாடி படக்கையா சொல்லல, முன்னாடி முன்னிலையா சொல்லிட்டார். அபரோட்ச சித்தம் அபரோட்சமா சொல்லியிருக்கார். இங்க பரோட்சமா சொல்றாரே அப்படின்னாக்க அந்த மாதிரி சொல்றது உண்டு. அந்த மாதிரி இங்க அவன் பொன்னடி மெய்மையேன்னு அவன் பொன்னடி மெய்மையேன்னு சொல்லியிருக்கிறதுனால பரோட்ச நிர்தேசம் பண்ணியிருக்கிறாருன்னு ரொம்ப அழகா ஒரு வியாக்கியானம் பண்றார். ரெண்டாவது என்னன்னா அதோடு மட்டுமில்ல, அந்த ஆழ்வாரே எனக்கு சாதனமாகவும் இருக்கிறார். முதலடியில சொல்லப்பட்டது பிராபியம் ஆழ்வார், ரெண்டாவது அவருக்கு திருவடியே எனக்கு பிராபகம்ங்கிறத மேவினே அவன் பொன்னடி மேன்மை என்ன அவன் பொன்னடின்ன. இந்த எம்பெருமானுடைய பொன்னடியை காட்டிலும் உலகம் வளர்ந்த பொன்னடின்னு சொல்றாளே திருவிக்கிரமாவதார எம்பெருமான் பண்ணா உலகத்தையெல்லாம் வளர்ந்தான் உலக வளர்ந்த பொன்னடியே அடைத்துங்கிறார் திருவங்கி ஆழ்வார் பாசுரத்துல. ஏழை பதிகத்துல சாத்து பாசுரம் அற்புதமான பாசுரம் அது. எம்பெருமான் திருவுலகத்தொழினால் உலக நடந்த பொன்னடியைத்தான் நான் அடைந்து வைத்தேன் திருமங்கி ஆழ்வார் சொல்லிருக்காரு. அப்படிப்பட்ட திருவடி இல்லாமல் இந்த நம்மாழ்வாருடைய திருவடியை மட்டும் நீ சொல்லுவார் என்ன, மேபி மேனவன் பொன்னடி மெய்மையே. அந்த ஆழ்வாருடைய திருவடி தாமரையே ஐச்சினேன்னு. அதோடு மட்டும் இல்ல, நான் எவ்வளவு தாழ்ந்தவன் மதுரகவியார் சொல்ற, என்னை விட தாழ்ந்தவன் கிடையாது. நான் ஆழ்வாருடைய திருவடிகளை பத்தின பிற்பாடு இந்த ஆழ்வாருக்கு ஏதாவது தோஷம் வந்துதான்னா என்னால் வரக்கூடிய தோஷமும் தட்டாதபடி இருந்தது அப்படிப்பட்ட பொன்னடி. அப்படிப்பட்ட பொன்னடினர் அந்த பொன்னடி எப்படிப்பட்டதுன்னு உலக வளர்ந்த பொன்னடி இருக்கிறதே அது எல்லார் தலையிலையும் காலம் வச்சது, எல்லார் தலையிலையும் காலம் வச்சது.
பொன்விஜயல் குடலுருவி உருகால் நிற்ப உருகாலின் காமரிசி ரவுடன் உள்ளத்து எண்மதியம் கடந்து அண்டமீது போகி இருவிசிம்பினோடு போயெழுந்து மேலே தன்மதியம் கதிரவனும் தகிரவோடி தாரகையின் புறந்தடவி அப்பாவுக்கு மண் முழுது வகப்படுத்து நின்ற விந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேனேங்கிறார் திருவங்கை ஆழ்வார் பாசுரம் அற்புதமான பாசுரம் திருநெழுந்தாக்கத்தார் உலகத்தையெல்லாம் இப்பெருமான் அடைந்தான் எல்லா தலையிலையும் காலை வச்சான் இப்பெருமான் திருவடியில வச்சான் அப்படி எல்லாருக்கும் பொதுவான திருவடி ஆனா எனக்கு அது அது சாதாரணம் இது இது அசாதாரணங்கிற வியாக்கியான விலட்சணமான வியாக்கியம் நாயனாருடைய வியாக்கியம் இருக்கு விலட்சணமான வியாக்கியம் இந்த அசாதாரணமான என்னாலே ஏற்பட்ட தோஷம் கூட வாராதபடியாக இருக்கக்கூடிய திருவடி தவறுகள் எங்க ஆழ்வாருடைய திருவடி தவறை அதைத்தான் மேவினேன் அவன் பொன்னடி அப்படின்னார் அதுக்கப்புறம் என்ன மெய்மேங்கிற வார்த்தை என்ன மெய்மேன சத்தியனுட சத்தியமா சொல்றேன் யாராவது தலையை ஆழ்வாருடைய திருவடியை வச்சுட்டு பொய் சொல்லுவாளான்னு அர்த்தம் பொய் சொல்லுவாளா ஆழ்வார் திருவடி என்னென்ன ஞாபகத்துக்கு சொல்றேன் புரியறதுக்காக சொல்றேன் இந்த இடம் கொஞ்சம் புரியறது கஷ்டம் வியாக்கியானத்துல அதை மட்டும் சொல்றேன் இப்போ எல்லா தலையிலையும் திருவடி எங்க இருக்குன்னா ஆழ்வார் திருவடி தினந்தோறும் ஒரு தருவது எப்பெருமானுடைய பாதுகிக்கே எதாவது ஸ்ரீ சட்டாரின் பேரு அந்த சட்டாரியை தலையில வச்சுட்டாங்க ஆனா பொய் சொல்லுவாளா ஆறாவது பொய் சொல்லுவாளா அதனால தலைமையில வைத்துக் கொண்டு சொல்கிறேன் ஆழ்வார் திருவடியை வைத்துக் கொண்டு ஆழ்வார் திருவடி தான் எனக்கு எல்லாமே தலையில திருவடியை வச்சுட்டு பொய் சொல்லுவேனா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை காட்டுறாரு அதோட அர்த்தம் அதோட அடுத்த வாக்கியத்தை சேர்ந்து சொல்றார் மெய்மையே தேவு மத்தறியே ரொம்ப முக்கியமான வார்த்தை இது வேறு தெய்வம் எனக்கு தெரியாதுன்ற தெரியுதா எனக்கு நாராயணனை பத்தியே எனக்கு தெரியாதுன்ற வியாக்கியத்துல தேவு மற்ற அறியேன் இந்த மற்றங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அந்நியத்ரங்கிற சப்தம் அதுக்கு உதாரணம் ரொம்ப அழகா நஞ்சியர் மட்டும்தான் காட்டுறாரு மற்ற வியாக்கியானத்துல கிடையாது நஞ்சியர் மட்டும் காட்டுறாரு வியாக்கியானத்துல நாலு வியாக்கியாதாக்களும் ஒரு பதத்துக்கு ஒரு விதமான வியாக்கியானத்தை ரொம்ப நல்லா பண்றான் அந்த நஞ்சியர் மட்டும் காட்டுறாரு அது ஒரு அழகான அர்த்தம் அதை கொஞ்சம் குறிச்சு சொல்றேன் ரொம்ப முக்கியமான அர்த்தங்களே சொல்றேன் ஏன்னா பந்தி மேல போறதுனாக்கா அது கிட்டத்தட்ட ஒரு 20 கிளாஸ் 25 கிளாஸாக போகணும் இருந்தாலும் கூட ஒரு பந்தி மேல போகாமல் ஓரளவு அர்த்தம் மேல புரிய முடியாத சில விஷயங்களை சொல்றேன் அந்நியத்திரம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் ராமபிரான் ராமபிரான் சம்பிரதாயத்தை சொல்லப்படாது இங்க இந்த கோஷ்டியில சொல்லிச்சே மற்ற கோஷ்டி இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ராமாயணம் சொல்லிட்டு வந்தேன் வெளியூர்ல போய் 40 நாள் சொல்லிட்டு வந்தேன் அந்த இடத்துல கூட ராமன் ராமன் தான் சொன்னேன் ஆனா நம்முடைய சம்பிரதாயத்துல பெருமாள்னு சொல்லணும் நம்முடைய சம்பிரதாயத்துல ராமனை பெருமாள்னு சொல்லணும் லக்ஷ்மணனை இளைய பெருமாள்னு சொல்லணும் பரதனை பரதாழ்வான்னு சொல்லணும் சத்ருகுனை சத்ருகுணாழ்வான்னு சொல்லணும் குகனை குகப்பெருமாள்னு சொல்லணும் அங்கத பெருமாள்னு சொல்லணும் விபீஷனை விபீஷ்ணாழ்வான்னு சொல்லணும் சட்டாயுவை மகாராஜர்னு சொல்லணும் பெரிய உடையார்னு சொல்லணும் இப்படியெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்துல திருநாமங்களை நம்முடைய குருவாச்சாரர்கள் அற்புதமாக தங்கள் வியாக்கியானங்களிலே குறித்து வைத்திருக்கிறார்கள் அதன்படி பார்ப்போமே ஆனால் பெருமாள் அன்னு சராசரங்களை வைகுந்தத்தை தின்னுட்டோ அத்துணை பேரையும் அயோத்திமா நகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பரமபதத்துக்கு அழைத்து கொண்டு போகின்றான் யாரு ராமன் பெருமாள் அழைச்சிட்டு போறான் அப்பொழுது 3 பேர் ராமனுக்கு உதவி பண்ணினவர்கள் பெருமாளுக்கு உதவி பண்ணவர்கள் 3 பேர் ஒன்று விபீஷணன் இன்னொருத்தர் சுக்ரீவன் இன்னொருத்தன் ஹனுமான் ஹனுமான் சொல்லக்கூடிய திருவடி ஹனுமான் நம்ம சம்பிரதாயத்தை சொல்ல மாட்டான் திருவடின்னு சொல்லுவா இவரை சிறிய திருவடின்னு சொல்லுவா கருத்மானை பெரிய திருவடின்னு சொல்லுவா ஏன்னா எப்பொழுதுமே கருத்மானாகவும் பெருமாளை ஏழை பண்ணி கொண்டு வந்து இதுதான் பரதத்துவம்னு காட்டுகிறபடினால கருடாழ்வானுக்கு பெரிய திருவடின்னு பேரு கருத்மானுக்கு இந்த ராமனை சுக்ரீவனத்தை அழைத்து கொண்டு போகிற காலத்துல தன் தோல் மேல ஏத்தி கொண்டு போனான் ஹனுமான் அதனால அவனுக்கு சிறிய திருவடின்னு சொல்லுவான் எப்பெருமானுடைய திருவடி திருவடிகளை தன் கையிலே தாங்கி கொண்டு போன அப்படின்னால அவனுக்கு சிறிய திருவடின்னு பேர் வச்சிருக்கான் நம்ம சம்பிரதாயத்துல இப்ப அந்த பேரெல்லாம் மறந்தே போச்சு இப்போ மெட்ராஸ் மெட்ராஸ்லயும் மறந்து போச்சு ஸ்ரீரங்கத்தை சொன்னாலும் ரொம்ப பேருக்கு தெரியாது சம்பிரதாய பாஷையே விட்டு போய் விட்டது இந்த காலத்தை வச்சு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னாலும் கொடுத்து இந்த ஊர் ஒன்றும் திருவல்லிக்கேணி ஒன்றும் ரொம்ப நல்லா கேட்கறான் அந்த தைரியத்துல சொல்றேன் இப்போ அப்படிப்பட்ட அர்த்தங்களை சொல்றேன் இடத்துல சொல்லலாங்கிற தைரியத்துல சொல்றேன் இடத்துல அப்ப பாக்குறான் விபீஷணனுக்கு சண்டை போடுவதற்கெல்லாம் உதவி பண்ணினான் அவனுக்கு ராஜ்யம் கிடைச்சு கொடுத்தோம் சுக்ரீவன் படகரையெல்லாம் திரட்டிட்டு வந்தான் மாணவ வீரர்களை திரட்டிட்டு வந்தான் அவனுக்கு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ராஜ்யம் கிடைச்சு கொடுத்தோம் அந்த சீதபுரணத்துல தனியா இருந்தா ராமன் தனியா இருந்தான் பெருமாள் தனியா இருந்தான் பிராட்டியும் பெருமாளும் தனித்தனியாக இருந்தார்கள் அவர் ரெண்டு பேரையும் சேர்த்து வைத்தவனே யாரு இந்த திருவடிதான் அவனுக்கு ஒரு உபகாரம் பண்ணலையே நினைச்சுட்டு நீ வாடா பர்வத்துக்கு வாடா அப்படின்னு கூப்பிடுறான் பர்வத்துக்கு வாடான்னு கூப்பிடுறான் ஆற
இந்த திருவடியை கூப்பிடுறான். அப்ப அவன் சொல்றான் அந்தத்துல, பாவோ நான் அந்யத்ர கச்சதி ஸ்நேகோமே பரமோராஜன் கைநித்யம் பிரதிஷ்டிதா பக்திஷன்யதா வீர பாவோ நான் அந்யத்ர கச்சதி. அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை ரெண்டு இடத்துல ரொம்ப அற்புதமா வியாக்கியான அழகப்படுவாள் பெருமான். ஏன்னா அமல்நாதிபுரான் வியாக்கியானத்துல ரொம்ப நல்லா வியாக்கியானம் பண்ணி காட்டுறாங்க. அழகான விஷயம் இது. ரெண்டு நிமிஷம் சொல்றேன் இந்த இடத்துல. ஸ்நேகோமே பரமோராஜன் கைநித்யம் பிரதிஷ்டிதா பக்திஷன்யதா வீர பாவோ நான் அந்யத்ர கச்சதி அப்படின்றாங்க. ஸ்னேகம்னா என்ன? உன்னிடத்துல எனக்கு ஸ்னேகம். இந்த வார்த்தை இந்த ஸ்லோகத்துல ரெண்டு சப்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிற சப்தம் மீன்ஸ் வேர்ட் வார்த்தை சொல் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு சப்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சப்தம் ஸ்னேகம்னு ஒரு சப்தம், இன்னொரு சப்தம் பக்தின்னு ஒருத்தம். ஸ்னேகம்னா என்ன பக்தின்னா என்னன்னு கேட்டார். நான் நாயனார் வியாக்கியம் அழகுமான வியாக்கியம் பண்ணார். ராமன் காட்டுக்கு போனான்னு சொன்ன அடுத்த கணத்துல அந்த தசரதன் உயிரை விட்டுட்டான். அதற்கு ஸ்னேகம்னு பேரு, ஸ்னேகம்னு பேரு. அதோடு மட்டும் இல்ல, ராமனோடு பெருமாளோடு கூடவே இருந்து கைக்கரியத்தை எப்பொழுதுமே லக்ஷ்மணன் பண்ணி கொண்டிருந்தானே, அதற்கு பக்தியும் பேரு. ஆக பக்தின்னா என்ன ஸ்னேகம்னா என்னன்னு அந்த வியாக்கியானத்துல ரொம்ப நன்னா காட்டுறாரு. வியாக்கியானத்துல ஸ்னேகோபே பரமோராஜன் பொய் நித்தியம் பிரதிஷ்டிதா. உடத்துல எனக்கு ஸ்னேகம் இருக்கிறது, பக்தியும் இருக்கிறது. நீ ஒரு வீரன், நான் ஒரு வீரன். அந்த வீரனத்துல சொல்றேன், நீ பர்வத்து கூட்டாலும் வரமாட்டேன். நானே போறேனே நீ வரத்துக்கு என்ன அப்படின்னா ராமன் உடனே பெருமாள் கேட்கிறான், நானே போறேன் நீ வரத்துக்கு என்னன்னு கேட்டான். அப்பதான் சொல்றான், எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலியம் பட்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமதராட்ச சாந்தகன்னு எங்கெல்லாம் ராமாயணம் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு மூலையில கைகூப்பி கொண்டு கேட்டுக் கொண்டிருப்பேன். அதனால காதுக்கு விருந்து கிடைத்து விட்டது, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்ட்டான். அங்கிருந்து சீதையை கண்டேன், திருஷ்டா சீதா கண்டேன்னு சொன்னான். சொன்ன பெருமான் ஆதிக்கனை பண்ணிட்டான். ஆதிக்கன ஏசு சர்வஸ்வூதஸ்து ரொம்ப அழகான வியாக்கியானம் பண்ணுங்க. ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிவிடல, ஏசு சர்வஸ்வூதஸ்து பரிஷுங்கோ ஹனுமதா மயா கால்மமும் பிராபிய தத்தா தஸ்ய மகாத்மனஹா. எப்பெருமானுடைய திருமேனி, அந்த திருமேனிக்கு தமிழ்ல படின்னு சொல்லுவார். திருமேனிக்கு என்ன பேரு? படி. படினாக்க நாட் ரீட், ரீடுங்கிற அர்த்தம் இல்ல. படி இசி விட்டு திருமேனி ஆழ்வார் வசனம் படிகண்டருதியே, படிகண்டருதியே. இன்னைக்கு திருவரங்கத்துல படிசாதிபா கோஷ்டியில இருக்கலாம். படிசாதிபா அப்படின்னா என்னன்னா, எம்பெருமானுடைய சம்பந்தம் பட்டிருக்கக்கூடிய திருக்கையில இருக்கக்கூடிய அபயஸ்தம் இருக்கிறதே அந்த அபயஸ்த சாதிபா. அல்ல எம்பெருமான் திருமேனி பட்டி இருக்கக்கூடிய சந்தனம் இருக்கிறதே அந்த சந்தனத்தை ஒரு பெரியவர்கள் வந்தாக்க எடுத்து சாதின்னு சொல்லுவார். இன்னைக்கு அந்த சம்பிரதாய பேச்சு திருவரங்கத்தில் இருக்கிறது. படி என்றால் திருவேணின்னு அர்த்தம் இது. ஆனால எல்லாத்தையும் காத்தான். இவன் ஒண்ணு வேண்டான்னு சொல்றவன் திருஷ்டா சீதான்னு சொன்ன உடனே இவன் விரக்தன் திருவடி இருக்கானே அவ்வளவு வைராக்கியம் அவனுக்கு. ஒரு ஆசை கூடாதுப்பா. ஜீவசுவாமி கேட்டுருக்க, இந்த ஜீவசுவாமிட்ட பரவதம் வேணுமா வேண்டாமான்னு கேட்டா, விஷயம் வேணும் பா சுவாமி, சுவாமி விஷயம் வேணும் தான் திருவாயூரா சொல்லுவார். இதுல வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு சன்னியாசிக்கு எது கூடாதுனார், மண்ணாசை கூடாது, பெண்ணாசை கூடாது, பொன்னாசை கூடாது. மண் பொன் பெண் மூணு ஆசை கூடாது. இப்போ பல பேர் பல விஷயமா இருக்கா, இருந்தாலும் இருக்கா சொல்ல வரேன்னா, அந்த மண்ணாசை பொன்னாசை இல்லாட்டாலும் அந்த பரமபதம் வேண்டான்னு எந்த ஜீயாலும் சொல்லவே மாட்டான். நமக்கும் பரமபதம் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம், அந்த பரமபதமே வேண்டாம்னு சொல்லுவோம். அவ்வளவு வைராக்கியம் திருவடிக்கு, அவ்வளவு வைராக்கியம் காட்டுற நம்ம சம்பிரதாயத்துல. அவரை பார்த்த ஒண்ணுமே வேண்டாங்கிறான். இந்த சமயத்துல நாம கொடுத்தால் அந்த ஆதிக்கிரத்தை கொடுத்தால் வேண்டாம்னு சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு துஷ்டா சீதான்னு சொன்ன உடனேயே அழகாக தெரிவிக்கிறேன். ராமாயணம் பல நல்ல பண்ணியிருக்கேன். ஒரு பெரியவர் நம்ம திருவரங்கத்துல பக்கத்துல சீயாயின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த சீயாயி பக்கத்து சீயாயின்னு சொல்லக்கூடாது. அந்த ஊர்ல ஒரு பெரிய மகான் இருந்த காழிச்சீராம் உள்ளது. காழிச்சீராம் சொல்லணும், காழிச்சீராம் உள்ளார்னா டிக்கெட் தரமாட்டான். சீராழி டிக்கெட் தருவோம். அதே மாதிரி சித்திரக்கூடம் திருச்சில்ல சில்லை சித்திரக்கூடம்னு வேற அங்க போய் திருச்சில்ல சித்திரக்கூடத்துக்கு போயிருந்தாக்கா தரவே மாட்டான். அது சிதம்பரம் சொன்னாதான் டிக்கெட் தருவோம். இதுக்காக சொல்லுறேன், புரியத்துக்காக சொல்றேன். இது சம்பிரதாய பாஷையும் வேற. அந்த ஊர்ல ஒரு பெரிய மகான் இருந்தார், நம்ம 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 சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். ரொம்ப அழகான கீர்த்தன குலசேகர சுப்ரமணியா சுவாமி பேரு. அவர் ராமாயணத்தை ரொம்ப நல்லா பேசுவாராம். பிஏ பீரவர் அவர் புஸ்தகத்துல நான் அஞ்சு வச்சிருக்கேன். அவர் ஒரு அழகான அர்த்தம் காட்டுறாரு. ஆச்சாரியார் காட்டாத ஒரு அர்த்தம் அழகா காட்டுறாங்க. கரவதம் பண்ணினார் எப்பெருமா. கரவதம் பண்ணின பிற்பாடு அந்த சீத்தையை ராமன் ஆலிங்கனம் பண்ணிக்கல. சீத்தையை ராமன் ஆலிங்கனம் பண்ணல. சந்திருஷ்டா சத்ருகந்தாரம் பகர்ஜீனாம் சுகாவகம் பகுமதிருஷ்டா வைதேகி பத்தாரம் பரிசஸ்வதேன்னு பாஷம் வந்திருக்கேன். அப்போ சீதை ஆலிங்கனம் பண்ணிட்டா, ராமன் அவன் ஆலிங்கனம் பண்ணிக்கா விட்டுட்டான். அதனால அப்பொழுது பிரிந்து விட்டாள் சீதை.
திரும்பி வந்து இந்த சீதையை கண்டு வந்த அனுமானையாவது நாம் ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ளணும்னு ஒரு அசங்கனமான அர்த்தத்தை தன்னுடைய வியாக்கியானத்தை அவர் காட்டுற. இதுக்காக சொல்றது என்ன, அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டான். அதைத்தான் சொல்றா, ஏழு சர்வஸ்வ பூதஸ்து எது வேணாலும் கொடுக்கலாம், அந்த திருமையை நீ கொடுக்கறது இருக்கே அதை அவ்வளவு அப்படி உண்டான திருமேனிய காற்று என்ன வேணும். ஆனால் தான் திருவரங்கத்தெல்லாம் இந்த பணியில் இந்த திருமேனி சம்பந்தப்பட்ட சந்தனத்தை ரொம்ப நல்லா வச்சிருந்துருக்கா, வசதியா வச்சிருக்கா, ஒத்துக்கிறோம், பெரிய தரமா வச்சிருக்கா திருவரங்கத்துல. அப்படிப்பட்ட திருமேனியை கொடுத்தான். அதுக்கப்புறம் சொன்னான், நானே போறேன், நீ ஆராதித்த விக்கிரகம் இருக்கு அடுத்து சொல்றான். நீ ஆராதித்த விக்கிரகம் இருக்குன்னு சொல்லிட்டான். நீ ஆராதித்த விக்கிரகம் என்னென்ன, திருவரங்க பெருமான் ஆராதித்ததுதான் அந்த பெரிய பெருமாள். பெருமாள் என்கின்ற ராமனாலே திருவாராதனம் பண்ணப்பட்டபடியினாலே அங்கு சயனித்துக் கொண்டிருக்கிற பெருமாளுக்கு பெரிய பெருமாள். பெருமாள் பெரிய பெருமாள் ஏன் பெருமாள், பெருமாளால் ஆராதிக்கப்பட்டபடினால பெரிய பெருமாள். அந்த பெரிய பெருமாள் தினத்தோறும் நான் சேவிச்சுட்டு இருந்தோம். பராசர பற்றர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல ஹனுபூஷ விபீஷண யோசாம் எதமாவிக மோட்சம் உபேட்சிய, மோட்சத்தை விட்டுட்டு இன்னைக்கும் சேலமகலியார் சன்னதி உள்ள கிழக்கு முகமாக ரெண்டு விக்கிரக ரூபமாக எழுந்துள்ள இருக்கிறார்கள். அவாதான் விபீஷணும்னும் ஹனுமானும்னும் திருவடி ஒன்றும். அந்த ரெண்டு பேரும் இன்னைக்கும் திருவரங்கத்துல இருக்கா. ஆனால் நீ ஆராதித்த விக்கிரகம் இருக்கு, அந்த ஆராதித்த விக்கிரகத்தை நான் தினந்தோறும் சேமிச்சிருக்கேன், எனக்கு பரவாயில்ல வேண்டான்ட்டான். ஆலிங்கனம் பண்ணிட்டாய், ஒன்றும் இல்லை, ஃபாரின் உத்தர போறா, அங்கிருந்து செட்டு வாங்கிட்டு வரா, அது பீரோல வைக்கிறா, புடவையில தெளிக்கிறா, வேஷ்டியில தெளிக்கிறா, அது வாசல பத்து வருஷத்துக்கு இருக்குங்கிறான். எம்பெருமானுடைய திருமேனியானது சர்வகிரந்தகா சர்வரசகா என்று வேதாந்தம் கோஷிக்கிறது. அப்படிப்பட்ட கிரந்தம் படித்திருக்கக்கூடிய திருமேனி இருக்க, அதனால ஆதிக்கம் பண்ண விடல, இதையே தினம் மோந்துட்டு இருக்கேன்ப்பா, அந்த பர்வதம் வேண்டாப்பா. ரெண்டாவது சொன்னான், நான் ஒரே ஒரு பொண்ணத்தான் இங்க பார்த்தேன், சீதைங்கிற பொண்ணத்தான் உன்னோட பார்த்திருக்கேன். அங்க போனா ஸ்ரீதேவி பூதேவி லீலாதேவி மற்றும் பல மாற்றான் இருப்பா, திருமடத்தை மண்மடத்தை மற்றும் உண்டானவர்கள் இருப்பா, கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்மடத்தைக்கும் குலவாயர் கொழுந்துக்குன்னு நம்பாழ்வார் வாசிக்கப்பட்டிருக்க. ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு சி வித் ஒன்னை, இந்த ஒரே ஒரு பொண்ணத்தான் பார்த்திருக்கேன், அங்க பல பேரை பார்க்க முடியுமா இருக்கும், ஐ டோன்ட் வாண்ட் டு கம் டு பரமதான் வேண்டாம் வேண்டாம் பரமதான் வேண்டாம் சொல்லிட்டா. அப்படிப்பட்ட பாவோ நான் அந்நியத்திரி நீயாவது பரமதுருவான்னு கூட்ட, ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெல் இட் அர்த்தம், அந்த வார்த்தையை கூட நான் சொல்ல விரும்பலை அந்நியத்திரன்னு கேட்டார். அதை மாதிரிதான் இவன் சொல்ற, தேவு மற்ற அறியேன், எனக்கு தெய்வம் ஆறு தெரியுமா, நம்மாழ்வார் தான் தெய்வம், மற்ற என்ன வேற ஒண்ணும் தெரியாது. இப்ப விலட்சணமான வியாட்சியானம், ஒவ்வொரு பதம் எடுத்தா காலக்ஷேபம் சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடியது, அவ்வளவு அனுபவிக்க வேண்டியது, பகவத்குஷி அனுபவிக்கிற மாதிரி எங்கேயும் அனுபவிக்க முடியாது. அந்த அவ்வளவு விஷயங்கள் ரொம்ப நல்லா காட்டுறான் வியாக்கியானங்கள்ல, அதைத்தான் காட்டுறான். தேவு மற்ற அறியே அப்படின்னா மேபிநேனவன் பொன்னடி மெய்மையே, மெய்மையே தேவும் மற்றறியன் சத்தியமாக, இந்த மெய்மையேங்கிறது ரெண்டு இடத்தையும் சேர்த்துக்கணும். பொன்னடி மேல வச்சிருக்கே சத்தியமாக அது ஒரு அர்த்தம், சத்தியம் வச்சுட்டு போய் சொல்லுவேனா அப்படின்னு, நம்மாழ்வார தவிர எனக்கு கிடையாது தெய்வம் கிடையாது, மெய்மையே தெருவத்தறிய சத்தியமாக எனக்கு வேறு தெய்வமே கிடையாதுங்க. இன்னொரு ஸ்லோகம் ஆயனார் மட்டும் அப்பழகா விலட்சணமான வியாக்கியானம் என்றால் அதையும் சொல்றேன். இந்த இடத்துல தெய்வம் தெரியும் சொல்லலாமா சுவாமி, தெய்வம் வேறு தெய்வம்னு சொல்லலாமா அப்படின்னா, எப்பெருமானாலும் தெய்வம்னு சொல்லணும், மற்ற தெய்வம்னு சொல்லப்படாதா, எனக்கு எப்பெருமானே தேவையில்லை, இந்த பாகத்தில் எப்பெருமானும் எனக்கு தேவையில்லை, எனக்கு நம்மாழ்வார் தான் தெய்வம். என்ன சுவாமி தெய்வம் தெரியுது, மாத்திரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவன்னு சொல்லியிருக்கேன். அங்க ஆச்சாரியனை தேவதையாக சொல்லியிருக்கிறவர்களால வேதம் சொல்லித்த ஆச்சாரியனை தேவன் அண்ணன் ஆச்சாரியனே தேவதையாக கொள்ளுகின்றேன்னு அதோட அர்த்தத்தையும் காட்டுட்டார். அதுக்கப்புறம் அழகான ஒரு அர்த்தம் காட்டுற, தேவு மற்றறியேங்கிற இடத்துல ரொம்ப அழகான அர்த்தம் அப்படி சேர்ந்து சொல்ற. ஒருவேளை எங்க நம்மாழ்வாருடைய தெய்வங்கிறதுனால வேணா அந்த தெய்வத்தை தொழுவேனே தவிர எனக்குன்னு அந்த தெய்வத்தை நான் தொழமாட்டேன், எனக்குன்னு வேற தெய்வம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம். எந்த இடத்துல நீங்க நாலாயிரத்தி பிரபந்தத்துல நூல் போட்டு பார்த்தாலும் சரி, ராமாயண ஸ்லோகம் வராத இடமே கிடையாது. ராமாயணமும் நம்முடைய சம்பிரதாயத்துல ராமாயணமும் ஆழ்வாருடைய பகவத் விஷய பாசுரத்தை திருவாரூர் பாசுரம் இருக்கு, அது ரெண்டு நமக்கு ரெண்டு கண்ணு, நமக்கு ரெண்டு ரெண்டு கண்ணு நமக்கு பகவத் விஷயத்தை பார்த்தாலும் எம்பெருமான் தான், ராமாயணம் மூலமா பார்த்தாலும் அதே எம்பெருமான் தான். அதை கூட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், நீங்க ரெண்டு கண்ணு இருக்கு, இந்த ரெண்டு கண்ணுனால இந்த கடிகாரத்தை பார்க்கிறேன், இந்த ரெண்டு கண்ணால பாக்குற காலத்துல ரெண்டு கடிகாரமா இது தோணுதுன்னா நான் ஐஷ் ஸ்பெஷலிஸ்ட் தான் போறோம் தெரியுதா. அதனால இது ரெண்டு கண்ணால பார்த்தாலும் இது உண்டாத்தான் தெரியுது. பகவத் விஷயத்தாலும் ராமனை பாருங்கோ, அதுவே ராமாயணத்தாலும் ராமனை பாருங்கோ, யாரை பார்த்தாலும் ஒண்ணுதானே தவிர வேற ஒண்ணு கிடையாது. அவர் தமிழ்ல பாடினார், இவர் வடமொழியில பாடினார். அதனால நம்ம சம்பிரதாயத்துல ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கிரந்தங்கள். அதனாலதான்
நாலாயிரத்திய பிரபந்தத்திலையும் அது பகவத் விஷயத்துல பரமாச்சாரியரான நம்பிள்ளை பல இடங்கள்ல ராமாயண ஸ்லோகத்தை எடுத்தெடுத்து காட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, இரண்டும் ஒரே பரம்பொருளைத்தான் சொல்றது, ஒரே பகவானை பத்தி தான் சொல்றதுன்னு. அதுக்கப்புறம் தான் விஷ்ணு புராணம், அடுத்தது விஷ்ணு புராணம், அதுக்கு அடுத்து தான் கீதை, அதுக்கப்புறம் தான் மற்ற கிரந்தங்கள்லாம். 99% ராமாயண ஸ்லோகம் இல்லாதே கிடையாது. அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஸ்லோகம் எழுதுற கோஷ்டி, பெண்கோள் கோஷ்டி இருக்கிறபடியால, ஆண்டாள் கோஷ்டி இருக்கிறபடினால அதையும் சொல்ற இந்த இடத்துல. ஹனுமான் சீதை சொல்றா, நான் என்ன பாவம் பண்ணினேன், ஒரு பாவம் பண்ணல, அனந்த தெய்வத்வம் எம் சமாஜ தெய்யா. நான் இந்த ஊர்ல உட்காந்துருக்கேன், அசோகவனத்துல உட்காந்துருக்கேன், அசோகவனத்தை நான் உட்காந்துருக்கிற காலத்துல வேறொரு தெய்வத்தை நான் தொழந்தியே, வேறொரு தெய்வத்தை தொழிலிய ராவணத் தவிர வேறு தெய்வத்தை நான் தொழவே இல்லையே. அதோட மட்டும் இல்ல, பொறுமையா இருந்திருக்கேனே, இந்த 10 மாசம் இந்த ஊர்ல பொறுமையா இருந்திருக்கேனே, தரையில படுத்து கிடக்கேனே, ஆதித்யத்தோடு கூடி இருக்கேனே, என்ன ராமன் இப்படி சோதிக்கலாமா அப்படின்னு என்னுடைய கணவனிடத்துல பர்த்தாவிடத்துல கேளு அப்படின்னு கொஞ்சம் கோபமா பேசுறான் சீதா. பேசுறான் இங்க வார்த்தை என்னன்னுக்கா, அனன்ய தெய்வத்வம் இயம் சமாச்ச ரூபௌச்சையா நியஸ்ச நியமஸ்ச தர்மேன்னு அற்புதமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை பார்க்கச்சேன், வேறு ஒரு தெய்வத்தை நான் வணங்காமல் இருப்பேனே ஆனால், இதுவரை நான் வேற ஒரு தெய்வத்தை வணங்கலையே அப்படின்னு சொன்னா, அப்ப ஆச்சாரியால் மாதிரி வியாக்கியானம் பண்ணி பிறந்து வரணும், உத்தரம் ஒத்தரம் பிறந்து வரணும். நம்பிள்ள காட்டுறத்துல ஆறா உமுதே அடியேன் உடலும் நின்பால் அன்பாயே, அந்த பதிகத்துல அற்புதமான ஒரு பாஷரம் இருக்கு. ராமன் பட்டாபிஷேகம் நிற்கிறதுக்காக திருவாராதனம் பண்றான், பெரிய பெருமாள் பண்றான், அன்னைக்கு ஸ்பெஷல் திருவாராதனம், இன்னும் திருவாராதனம் பண்றான், அன்னைக்கு ஸ்பெஷல் திருவாராதனம். இன்னைக்கு அங்கிருந்து போறான், என்னுடைய பட்டாபிஷேகம் நின்னா தேவைங்கிறான். அப்ப ஸ்லோகம் என்ன தெரியுமா, சகபத்யா விசாலாட்சியா நாராயணம் உப்பாகமத்துன்னு இருக்க ஸ்லோகம். நமக்கு அந்த அயோத்தியா காண்டத்துல இருக்கிற ஸ்லோகம் மறந்துடும். இந்த சுந்தரகாண்டத்தை பார்க்கச்ச, சுந்தரகாண்டத்துல அனன்ய தெய்வத்தம் விமம்சாச்சான்னு இருக்கு, எவ்வளவு பொறுமையோடு இருந்திருக்கேன், வேறு தெய்வத்தை நான் தொடரலையே, அப்படி இருக்கச்சே நான் 10 மாசம் இங்க சிரமப்பட்டிருக்கேனே, ராமன் என்ன துடிக்க பண்ணிவிட்டானே அப்படின்னு வருத்தப்படுற சீதை. அன்னைக்கு ஏன் வந்து ராமனோடு இந்த நாராயணனே தொழுதிருக்காள்னு ஒரு கேள்வி கேட்டுவிட்டார் நம்பி. நமக்கு இந்த ஸ்லோகம் ஞாபகமே வராது. அங்க சொல்ற சகபத்யா விசாலாட்சியா நாராயண முன்பாகவது அப்படின்னு என்ன, பெரிய பெருமாளை தொழுவதற்காக ஆறா திருவாராதனம் பண்ணுவதற்காக கூட போயிருக்கான். ஆரோட சீதையோடு கூட சகபத்யா சகபத்யான்னு அங்கதான் நம்ம குருவாச்சாரியால் வியாக்கியம்னா, கல்யாணம் பண்ணின்ற உடனே பக்கத்தில் இருக்கிற மனைவியான உடம்பினம் இவன் திருவாராதனம் பண்ணச்சே அவளுக்கு எடுத்து கை நீட்டவன தூபத்தை சமர்ப்பிக்கணும், முன்னாடி பாத்திரத்தெல்லாம் சோதிச்சு வைக்கணும். ஜாகிரதையா பேச விடுது, ஜாகிரதையா பேச விடுது, பாத்திரத்தை சோதிச்சு வைக்கணும், தீபத்தை தயார் பண்ணி வைக்கணும், மத்த சடங்கு எல்லாம் முன்னாடி பண்ணி வச்சா இந்த புருஷன் வந்து திருவாராதனம் பண்ணுவாங்கிறதுக்கு எடுத்து கை நீட்டன்னு காட்டுறாரு வியாக்கியானத்தை. எடுத்து கை நீட்டன்னா தூபத்தை எடுத்து கொடுக்கணும் கையில, தெரியல அதுக்கு ஒரு சர்வத்தை எல்லாம் வச்சுக்கிறது இல்லை, இவளே பண்ணணும். பசங்க தெரிஞ்ச தப்பா அடியில் கல்யாணம் நடந்தது, ஒழுங்கு பெரிய சுவாமி பேர் சொல்லக்கூடாது, பெரிய சுவாமி அடியில் அன்னைக்கு உபன்யாசம் பண்ணார், சந்தையில் வந்து எனக்கு சந்தையில் உபன்யாசம் பண்ணார், இத்தனை நாள் தனியார் திருவாரம் இருந்தார், இனிமேல் சக பத்னியாவோட பண்ண போறார், சக பத்னியாவோட உள்ள வரமாட்டோம், அது வேற விஷயம், உள்ள விடமாட்டோம், சந்தைக்குள்ள விடமாட்டோம், ஜாலியா சொல்ற ரசோத்தரமா சொன்னார் சுவாமி, ஞாபகம் இருந்தது இன்னைக்கு ஞாபகம் இருந்தது இதுக்காக சொல்றேன். அப்ப சக பத்னியான்னு அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பேர் போட்டிருக்காருங்க, விசாலாட்சியான்னு போட்டிருக்காரு. நம்ம சம்பிரதாயத்துல பொட்டுகளுக்கு விசாலாட்சின்னு பேர் வச்சுக்கிறது தெரியுதா, மத்த பேர் தான் விசாலாட்சின்னு பேர் வச்சுக்கலாம். ஏய் வா விசாலாட்சி என்ன, நான் எவ்வளவு அழகி, துல்யசீல வயோவிருத்தம், துல்யாவுதன் ரட்சணம், ராகவோதன் வைதேகி, தச்சேய வசிதேஷன்னு முத முதல்ல ஹனுமான் பார்க்கிறான் சீதையை, திருமணி பார்க்கிறான் சீதையை, எங்க ராமனுக்கு ஏத்த மனைவி, எங்க ராமனுக்கு ஏத்த மனைவின்னு ரொம்ப கொண்டாடுறான், ரொம்ப கொண்டாடுறான். முதல்ல அவன் வாயில கொண்டாடப்படுற அற்புதமான ஸ்லோகம் இது, நான் எவ்வளவு அழகி, நான் பக்கத்துல இருக்கிறேன், என்ன பார்க்காம இந்த பெரிய பெருமாளையே பார்த்துட்டே இருக்காங்க, இந்த ராமன் என் கணவன் பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்து பார்த்து திருவாராயணன் பார்த்து பார்த்து அவளுக்கு கண்ணு பெருசா போச்சான். அதனால விசாலாட்சி, விசாலாட்சின்னு அர்த்தம் கண்ணு பெருசா போச்சுன்னா, நாம ஏன் விசாலாட்சின்னு பேர் வச்சுக்கலன்னா, இவன் புருஷன் திருவாராயணம் பண்றத பார்த்தால கண்ணு பெருசா போறது, இவனும் பண்ண போறது இல்ல, அவளும் பார்க்க போறது இல்ல, அதனால அவளுக்கு விசாலாட்சி பேர் வைக்கிறேன்னு ஒரு பெரியவர். இந்த நம்ம ஆச்சாரியா வியாக்கியான சொல்லுவேன், மத்து தெய்வம் தெரியாதுங்கிறதுக்காக சீதை இன்னொரு தெய்வத்தை தொழாமல் இருப்பேனையானால் சொல்லிட்டு இந்த தெய்வத்தை தொழுதிருக்காளே அப்படின்னா தொழ போகவில்லை, எடுத்து கை நீட்டங்கிறார் நாயனார். டாப் வியாக்கியானம் பண்றாரு, அதான் சொல்றேன்னு அது மனசுல படுறதான், இது நீங்க புஷத்தை வச்சுன்னு படிச்சாலும் உங்களுக்கு புரியாது, இடத்துல கொஞ்சம் காலட்சேபம் கேட்டா தான் புரியும். அது ஒரு உபன்யாசம் என்னன்னா ஒரு ருச்சி ஏற்படுத்துவதற்கு, ஒரு
உபன்யாசமே ஒரு ருச்சி நம்ம சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறது ருச்சிக்காக தான் சொல்றது தவிர அது எதுவும் வித்வானு சொல்ல ஐ ஷேர் மை தாட்ஸ் வித் ஆல் ஆஃப் யூ என்ன படிச்சேனோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோ ஒரு அழகான வியாக்கியானம் பண்ணி காட்டுக்காக நம்ம ஆச்சாரியாளுது அதான் அனந்திய தெய்வத்துவம் இயக்கமாச்ச பூமோ கரையில படுத்திருக்கேன் பூமோச்ச சையா நியமச்ச தர்மே அறத்தை காட்டுக்கு தர்மத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறேன் பதிப்பிரதா இருக்கிறேன் நன்றி செய்தவனுக்கு ஒருத்தன் கெடுதல் பண்ணினால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்னை வத்தித்து விட்டதே தெய்வமே என்ன வத்தித்து விட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறாச்சு அந்த மாதிரி நம்மாழ்வார் நம்மாழ்வார் பத்து சொல்றாருங்க எனக்கு இவரை தவிர தெய்வம் தெரியவே தெரியாது நம்மாழ்வார் தான் எனக்கு தெய்வம் வேறு தெய்வம் எனக்கு தெரியும் தேவம் வத்தரியே சரி தேவம் வத்தரியேன்னு சொல்லிட்டேன் சுவாமி எப்படி பொழுத போக்கு காலக்ஷேபம் காலக்ஷேபம்னு என்ன அர்த்தம் க்ஷேபம் என்றால் பொழுது க்ஷேபம் என்றால் போக்குதல் காலம் என்றால் காலம் காலத்தை பொது போக்குறது எப்படின்னாக்க எப்படி பொது போக்கிறார் குருகூர் நம்பி பாவின் நிசை பாடி திருவினர் ரொம்ப அழகான வியாக்கியானம் குருகூர் நம்பி பாவின் நிசை பாடி திருவினர் உங்களுக்கு எல்லாம் பாசுரம் எத்தனை தெரியுமா இருக்க ஒன்று ரெண்டு தான் இருக்கு நாயனார் வியாக்கியானம் ஒன்று ரெண்டு தான் இருக்குன்றார் ஒன்றுதான் என்ன திருமந்திரம் ஒரே சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸ் இருக்குது திருமந்திரம் ரெண்டு என்னென்ன பாக்கிய துவயாத்மகமாக இருக்கிறபடினாலே அதற்கு என்ன வேற துவயம் நமக்கு துவயம்னா வேற தான் ஞாபகம் வருது ரெண்டு எழுத்துள்ள துவயம் காலப்புறம் ரெண்டு எழுத்துள்ள பானம் வரலன்னா ஐயோ ஐயோ நரகத்தில் இருக்கேங்கிற பத்து ரெண்டு எழுத்துள்ள பானம் காஃபின்னு சொல்லப்படாது அது எங்களுக்கு சுவயம் காஃபின்னு சொல்ல மாட்டார் ரெண்டு எழுத்துள்ள ரெண்டு எழுத்து காஃபி ரெண்டு தமிழ் எழுதினா ரெண்டு எழுத்து தானே அதுதான் நமக்கு துவயம் காலப்புறம் துவயான சுத்தான ஆயிடுதானே என்ன அர்த்தம் இதுதான் ஆயிடுது எங்க பக்கம் எழுது பசங்க தெரிய தப்பா நினைச்சுக்க கூடாது கல்யாணம் நடக்கிறது யாராவது கொஞ்சம் கை கீட்டர் அற்புவா திருடர் வாராட்டோம்னா திருமுக்கி ஆழ்வார் விழுந்தார் ரொம்ப தப்பான காரியம் அந்த திருமுக்கி ஆழ்வார் வந்து பாவம் அவர் வந்து பராசரப்பட்டார் என்ன டியூன் சுவாமி இந்த ஸ்ரீரங்க ராஜஸ்தான் டியூன் இருக்க தாப்பான டியூன் அந்த விருத்தத்தை படைச்ச பாட்டுகள்லாம் தாப்பா இருக்கும் அதாவது மதங்கள்ல இருக்கக்கூடிய தங்க விக்கிரகத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து திருவரங்கம் பதில எல்லாம் நல்லா செப்பரிட்டாருன்னுட்டு தான் ஆத்து கல்யாணத்துக்கோ மத்தத்துக்கோ சரவழி தலைவர் சத்யாராதனத்துக்கு ஸ்ரீ விஷ்ணுவாளுக்கு சத்யாராதனை பண்ணினார் அதே மாதிரியாக அங்க திருவரங்கம் கோயிலை நன்றாக நிர்மாணித்தார் அவர் பிற சொத்தை எடுத்திருந்தார் பகவத் சொத்து தான் இது பகவத் சொத்து அபாகவதாளுக்கு இருந்தது அந்த பாகவதாளா மாத்தினார் அவைஷ்ணவமா இருந்ததை வைஷ்ணவமா மாத்தினார் அந்த சுவாமி அப்படிப்பட்டவரை போய் திருமங்கி ஆழ்வார் இருக்காரு சொல்லலாம் நாமளே சொல்லுவான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் அது நாமளே சொல்லலாம்னா சொல்லவே கூடாது அப்படிப்பட்ட கைகரியம் தான் அதுக்காக சொல்ல வந்த அந்த மாதிரி இந்த இடத்துலயும் ஞாபகத்துக்காக சொல்ல வந்த தேவம் வந்தனியே குருகூர் நம்பி பாவி நின்று செய்யறதுக்கு திருக்குருகூர்ல இருக்கக்கூடியவர்களே உடைய பாவி நின்று திருக்குருகூர் நம்பி பா உங்களுக்கு ஒன்னு ரெண்டுன்னு ஒண்ணு வயசு கொடுத்து திருமந்திரம் நம்ம திருமந்திரத்தை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கோம் துவயத்தை தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா எனக்கு என்ன தெரியுமா ஆயிரம் பாட்டுகள் இருக்கின்றன எனக்கு எத்தனை பாட்டு இருக்கு குருகூர் நம்பி பா பாவோட மட்டும் இல்ல பாட்டு பாடச்சே கூட அப்படி மெதுவா பாடப்படாது அதை நம்ம டியூன்ல பாடப்படாது அது ராகத்தோடு பாட வேண்டும் இன்னி செய்யுட்டார் பாவின் இன்னி செய் குருகூர் நம்பி அவராலே பாடப்பட்டது பாசுரங்கள் அந்த பாசுரங்கள் எப்படிப்பட்டதுன்னா இசையோடு கூடியது தெரியுதா இசையோடு கூடியது ராகத்தோடு கூடியது சமகானத்தோடு கூடியது அப்படின்ட்டார் இதோடு மட்டும் இல்ல அந்த பாட்டுக்கு இன்னொரு ஏத்தம் என்னன்னு கேட்டாங்க முக்கியமா சொன்ன சில பேர் பாட்டு எழுதுறா பாடுற காலத்திலேயே ராகத்தோடையே வந்துருதுன்ட்ட பாடுற காலத்திலேயே ராகத்தோடு சில பேர் பாடுறா இனிமையாக பாடினேன் அப்படின்னு சொன்னா பாடிட்டு பாடி இனிமையா பாடினேன் சொல்றா பாடச்சியே இனிமையா இருக்கு அது போக்கியமா இருக்கு பாடச்சியே இனிமையா இருக்குன்னு தவிர அந்த மாதிரி பாட்டு இனிமையாகவே இருக்கிறது ஒண்ணும் இல்ல இந்தூர்ல பாசுரங்களை பாடிட்டு இருக்கா அந்த பரவத்தை என்ன பண்றா அப்ப செவிக்கினிய செஞ்சோம் கேட்டு ஆறா மாணவர்கள் செவிக்கினிய செஞ்சேங்கிறார் நித்திய சூரியர்கள் கேட்டுட்டோம் இன்னும் பாடுங்கோ இன்னும் பாடுங்கோ இந்த திருவாரூரியை பாடுங்கோ பாடுங்கன்னு இங்க இருக்கிறவாழ பாடுறத பார்த்துட்டோம் மேல இருக்கிற நித்திய சூரியர்கள் சொல்றாருன்னு பத்தாம் பத்துல அம்மாழ்வார் பாசுரம் பாடுறார் அப்படிப்பட்ட இசையோடு கூடிய பாட்டு அந்த ஆயிரம் பாட்டுகள் எனக்கு இருக்கின்றன சரி உடனே ஒரு கேள்வி கேட்டுட்டார் நாம நாயனார் கேட்கிறார் அந்த பாட்டுல உயர் வர உயர்நலம்னு வருதேங்க என்ன பண்ணுவீர்கள்
எங்க ஆழ்வார் பாடினார்னு பாடினேனே தவிர அங்க எம்பெருமான பாடி இருக்குன்னு நான் பாடல. எம்பெருமான பாடி இருக்குன்னு பாடல. அடுத்த திருவாய் அடுத்த திருவாயில வன் புகழ் நாரணன் அப்படிங்கிறார். மூணாம் திருவாயில மலர்புகள் விரும்பும் நம் அரும் பரலடிகள்ங்கிறார். நாலாவது வசனத்துல பெருநிலம் கடந்த நல்லடி போது அப்புறம் தாமரை கண் பெருமானார் கெண்டூதாயின நாலாவது பாட்டை பாடுற நாலாவது திருவாயில அத்தினை வடநாரையில பாடுறாரு. அதுக்கெல்லாம் பெருமாள் பேர் வந்து என்ன எங்க ஆழ்வார் பாடினார் அந்த பெருமாள் பேரையும் சொல்றேனே தவிர இங்க பெருமாள் எனக்கு உத்தேசியம் இல்லைன்னு பிரசங்கா தெரிவிக்கிறேன். ஆயனார் வியாக்கியானம் விலட்சணமான வியாக்கியானம். ஒரு தரம் பூரா படிச்சா அத்தனை நாள் சொல்லுறோம் நாயனார் வியாக்கியானத்தை படிச்சுட்டா அதுல இருந்து ஒரு அர்த்தத்தை சொல்றேன். வெறும் பாசுர விட்டு சொன்னா போறாரு. உயர்வர உயர்வர சகல கல்யாண குணாத்மகன் பெருமான் எல்லா கல்யாண குணம் இவோட போல ஆஸ்பிஷியஸ் குவாலிட்டிஸ் ஆங்கிலத்துல எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறான். இ டிவைட் ஆஃப் பேக் குவாலிட்டிஸ் அகிலகேய பிரத்யேகத்துவம் கல்யாணேய தானத்துவம் ரெண்டும் அந்த எபெருமான கூட்டது தேசிகன் காட்டுறார் வியாக்கியானத்துல. ஒரு ராஜான் இருந்தா சத்திர சாமரங்கள் இருக்க வேண்டும். உடை இருக்கணும், சாமரம் ரெண்டு பக்கத்துல வீசணும். அந்த மாதிரி எப்பெருமானுக்கு ரெண்டு கல்யாண குணங்கள் என்னன்னு கேட்ட அந்த ஒரு கல்யாண குணம் அதிரகைய பிரச்சனைகத்துவம். ஒரு விதமான கெட்ட குணங்கள் அவரிடத்துல கிடையாது, எல்லா நற்குணங்களுக்கும் இருப்பிடமாக எப்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. அது அடுத்த திருவாயில அவன் ஆறுன்ன நாராயணன் சொன்னார். அடுத்த திருவாயில நாராயணன் சொன்னார். முதல் திருவாயில் பூரா ஞாபகப்படுத்த உபயபூதி உத்தன் முதல் மூணு முதல் பாட்டு மட்டும் உபயபூதி நிச்சயபூதி மற்ற ஏழு பாட்டுகள்ல லீலாய் பூதிய இளநது உடையவது என வரியவன் நெல்லிட விசும்பிட உரிமின நலவினன் அந்த பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஏழு பாட்டுகள்ல லீலாய் பூதிய பத்தி ரொம்ப நன்றா பேசுறார். ஆக முதல் திருவாய் வழி பூரா உபயபூதி யுக்தன் சொன்னார். இரண்டாம் திருவாய் வழி பூரா அந்த விபூதி யுக்தன் ஆறு சம்பிரதாய அர்த்தம் வரலாம். நம்ம சம்பிரதாய அர்த்தத்தை சொல்றேன். உபயபூதி யுக்தன் சொன்னார். இரண்டாவது திருவாய் விட அவன் ஆறு நாராயணன் சொன்னார். பண்புகள் நாராயணன் திங்கள் சேரினர் அந்த நாராயணன் மட்டுமல்ல அவன் சுயபதி குண திருவாவில மலர்மகள் விரும்பும் நம் அரும் பரலடிகள். சமீபத்துல சுவாமி ஜி எஸ் சுவாமியோடு கூட எல்லாரும் திருக்கோவில் எழுந்துள்ளீர்கள். அந்த மூவர்கள் சேர்ந்தார்கள். மூவர் ஆறு சேர்ந்தார் பொய்கையார் உதத்தார் பேயார் மூவரும் சேர்ந்தார்கள். அங்க சேர்ந்த ஒருபாடு முதல் ஆழ்வார் என்ன பண்ணார் வையல் தகழியா பார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்க சூட்டினேன் சொல்மாறேன்னுட்டோ முதல் பாசுரம் பண்ணார். அந்த பாசுரத்தை என்ன அர்த்தம் தெரியுமா வையம் என்றால் பூமி ஒரு விளக்கு விளக்கு எரியிறது திருவிளக்கு எரிகிறது அந்த விளக்கு இருக்கு அந்த விளக்குல எண்ணெய் வேணும் எண்ணெயோட திரி வேணும் அந்த மூணு சேர்ந்தாத்தான் அந்த விளக்கானது எரிகிறது ஜுவாலையோடு கூட எரிகிறது. அந்த மாதிரி இந்த உலகத்தை எல்லாம் வையன் தகழியா இந்த உலகத்தை தகழியாக வச்சார் அகலாக வச்சார் அகலாக வச்சார் வையல் தகழியா வார் கடலே நெய்யாக இந்த உலகத்தை சுத்தி இருக்கக்கூடியது கடல் அதை நெய்யாக வச்சார் சூரியனை திரியாக வச்சார் விளக்கை ஏற்றி விட்டார் முதல் ஆழ்வார் ஏற்றினார். அதனால சூரியன் யாருக்கு ஏற்றினார் சுடராழியா நடிக்கே சுடராழியான்னு திருவாழியை கையில இருக்கக்கூடிய பெருமான் பரமோச நிலையன் அதனால உபயோகுத்தனா இருக்கக்கூடிய பெருமானை முதல்ல காட்டினார். இங்கிறத திருவாழியை கையில இருக்கிறவங்கனால பரமோதத்தை காட்டினார். இந்த ஊர்ல நிலவரு இந்த ஊர்ல கடல் இருக்கு இந்த ஊர்ல சூரியன் இருக்கான் இந்த ஊர்ல தான் பூமி இருக்கு அதனால இது மூணும் லீலாய் பூஜாச்சு முதல் திருவாழ்வழியில சொல்லப்பட்ட அர்த்தத்தை ஆர் முதல்ல காட்டினார் பொய்கையார் தான் காட்டினார். நம்ம சம்பிரதாயத்தை ரொம்ப முக்கியம் அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் தான் இருந்தாலும் சொல்றேன். திவ்ய தேசத்துக்கு முதல் முதல்ல பாசுரங்கள் வெளியில் வந்தது ஆறுன்னா முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூணாம் திருவந்தாதி திவ்ய பிரபந்த அவதாரமே அங்கதான் நாலாயிரம் அவதாரம் எதுன்னு கேட்டாங்க திருக்குறள். நம்ம சம்பிரதாயத்தை அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஆறாயிரம் திவ்ய பிரபந்தம் வந்தது காரணம் திருக்குடந்தை. இது திருநாரணன் பாசுரமான உருநாயகங்கிற பாசுரத்தை வைத்துக் கொண்டு நமக்கு நாலாயிரம் கிடைச்சது. ஆனா திவ்ய பிரபந்த அவதாரமே என்னன்னு கேட்டா அதுவும் ராத்திரியில கிடைச்சது. எதுவும் ராத்திரியில கிடைச்சது ஒரு ஓர் இரவுல தான் அந்த மூவரும் சேர்ந்தார்கள் மூன்று பிரபந்தங்களை பண்ணார்கள். அந்த மாதிரி பிரமாணமாக இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தம் அது ராத்திரியில திருக்கோவிலூர் அவதாரம் பண்ணிச்சு. அந்த மாதிரி பிரமேயமாக இருக்கக்கூடிய கண்டவிரான் உருத்தி மகனாய் ஓரிரவில் அவதரித்தான். பிரமாணமும் ராத்திரியில் தான் பிரபேயமும் நம்ம சம்பிரதாயத்துல ராத்திரியில ரொம்ப விசேஷமான அர்த்தங்கள். நம்ம ஆச்சாரியா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா காட்டுறான். இந்த முதல் திருவந்தாய் சொன்னார். அடுத்த திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி பூதத்தா தெரியுமா சொன்னார் அவர் பாசுபா அன்பே தகழியா ஆர்ந்தமே நெய்யாக இன்புரு விசிந்த இடு தெரியா நன்முருகி ஞான சுடர்களை கேட்டினேன் நாரணர் அன்றலைன் நாரணர்க்கு அந்த நாரணன் சொல்றார். அந்த விபூதி யுக்த நாரு கல்யாண குணத்தோடு கூடிய நாருனர் அவன் நாராயண சப்த வாச்சியன்னார் இரண்டாவது ஆழ்வார். மூணாவது இருக்கக்கூடியவர் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ் வருக்க நடிநரமும் கண்டேன்னு அவர் சுயப்பதித்தொன்னு சொன்னார். ஆக முதலாழ்வார்களை அடியொற்றித்தான்
நம்மாழ்வார் பாட்டு அழகான விஷயங்கள் நம்ம சம்பிரதாயத்துல முதல் ஆழ்வார்கள் கூறு சொன்னா அதைத்தான் நம்மாழ்வாரும் உபயோகி உத்தன் கல்யாண குணாத்மகன் சொன்னார். இரண்டாம் திருவாய் விழா பண்புகள் நாரணன் நாராயண சப்தவாச்சியன் சொன்னார். மூன்றாவது அவர் மலர்மகள் வெறுப்பு நம் மறுபரடுகிறார். அவ்வளவு வர்த்தத்தையும் நாயனாருடைய பாசுரத்துல ரொம்ப அரும்பதத்துல ரொம்ப நல்லா எடுத்து காட்டுறாங்க. அடி ரொம்பவே சொல்லல, அதுக்கு ஒரு ஃபுட் நோட் இருக்கு. இந்த ஃபுட் நோட்ல ரொம்ப அழகா அடிச்சு காட்டுறேன். அதோடு மட்டுமில்ல, அந்த எப்பெருமானவன் திவ்யமங்கல விக்கிரகம் உண்டு, தாமரைக்கண் பெருமானா, தாமரைக்கண் பெருமானார்னு அஜிலே வடநாரைங்கிற திருவாமன் சொல்றார். அப்படிப்பட்ட எப்பெருமானுடைய திருவு பாசுரம் இருக்கிறது ஆயிரம் பாசுரம். எப்பெருமான் விஷயமா இருந்தாலும் கூட எங்க நம்மாழ்வார் பாடினார்னு பாடுறேனே தவிர எப்பெருமான அவர் பாடிட்டு இருக்கா எனக்கு எங்க ஆழ்வார் வாயில புறப்பட்டு இருந்த ஆயிரம் பாட்டு அதை நான் பாடிட்டு போயிருந்தேன். அதுக்கு நான் சொல்றது இன்னொரு வியாக்கியானம் பண்ணார், நம்பிள்ள மட்டும் வியாக்கியானம் பண்றாரு, வியாக்கியானம் பண்றாரு. குருகூர் நம்பி பாவை கொண்டு அந்த ஆழ்வாருடைய பாசுரத்தை கொண்டு ஆழ்வார் நதியை நான் சுத்தி கொண்டிருப்பேன், திருசந்த திருவேன்னாக்க சுத்திட்டு இருப்பேன்னு அர்த்தம், சச்சரித்து கொண்டிருப்பேன் அர்த்தம். அப்படி வேண்டாண்ணா, ஆழ்வார் பாடினது வேண்டாண்ணா, ஆழ்வார் விஷயமாக நான் கண்ணில் எச்சரித்தாம பண்ணியிருக்கேன் இல்லையோ அந்த கண்ணில் எழுத்தாம சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கேன் சஞ்சரித்துக்கின்றேன். அது ஒரு அர்த்தம். குருகூர் நம்பி பா என்றால் குருகூர் நம்பி என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வாராலே பாடப்பட்ட பாட்டுக்களான ஆயிரம் பாட்டுக்களை சொல்லிக் கொண்டு ஆழ்வார் நதியை சுத்தி கொண்டிருப்பேன், அது முதல் அர்த்தம். வேண்டாம்னா நான் ஆழ்வாரை பத்தி பாட்டிருக்கேன் பத்து பாட்டு, அந்த பத்து பாட்டையும் திவ சுத்திட்டே நான் பாடிட்டு இருக்கேன் அது ஊர்ல அப்படின்னு ஒரு அர்த்தம். ரொம்ப குருகூர் நம்பி விஷயமான பாடு அர்த்தம், குருகூர் நம்பி விஷயமான பாட்டுன்னு ஒரு விலட்சணமான வியாக்கியம் பண்ணி காட்டுறார். ஆக இந்த பாசுரத்தில் இரண்டாவது பாசுரத்தில் சொல்லப்பட்ட அர்த்தம் என்னன்னா ஆழ்வார் இகலோகத்துக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்கார், அதே மாதிரியாக பரலோகத்துக்கும் சாதனமாக இருக்கிறார். ஆழ்வாருடைய தெய்வத்தை தவிர வேறு தெய்வம் எனக்கு தெரியாது, அதோடு ஆழ்வாருடைய பாட்டை கொண்டு தெரிந்து கொண்டிருப்பேன் என்று முடிச்சுட்டார். ரெண்டாம் பாட்டை முடிச்சிட்டார். மூணாம் பாட்டு திருத்தந்தாகிலும் தேகபிரானுடைய கரியகோல திருவுருள் காண்பண்ணான் பெரிய வன்குருகோர் நகர் நம்பி காலுயனாய் அடியேன் பெத்த நன்மையன். விலட்சணமான வியாக்கியானம், அப்ப அபாரமான அர்த்தங்களை காட்டுற ஒரு சில அர்த்தங்களை சொல்லிக்கிட்டே இப்பொழுது அனுபவிக்கலாம். அழகான அர்த்தங்கள் சில அர்த்தம் சொல்றேன். முதல் பாசுரத்துல ஆழ்வாருடைய திருநாமம் போக்கியதேன்னு சொல்றாரு. நாயனார் விளக்கம் ரொம்ப அதிகம், ஒவ்வொரு பாசுரத்துக்கும் என்னென்ன அர்த்தம் என்னென்ன அர்த்தம்னு பத்து பாட்டுகளையும் தொடர்ச்சியா காட்டிட்டே வர்றாரு. அதை அனுபவிச்சா தான் முடியும். ரொம்ப விபுலமான வியாக்கியானம். ஒன்னு ரெண்டு அர்த்தத்தை மட்டும் சொல்றேன். ரெண்டாவது பாசுரத்துல தேவு மத்தரியேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பாட்டுல என்ன தெரியுமா சொல்றாரு, முதல் ரெண்டடி பூரா அந்த எம்பெருமான பத்தியே பாடுறார். தெரியல, ரெண்டாவது பாட்டுல வேற தெய்வம் தெரியாதுன்னு சொல்லிவிட்டார். மூணாவது தேவ் மத்தரியேன்னு பாட்டு இருக்க ரெண்டாவது பாட்டுல, மூணாவது பாட்டுல திருதந்தாகிலும் தேவபிரானுடைய கரிய கோல திரு உரு காண்பண்ணா அப்படின்னு முதல் ரெண்டடி. அந்த ரெண்டடிக்கு என்ன அர்த்தம்னாக்க, நித்திய சூரியர்களுக்கு எப்படி எம்பெருமான் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறானோ அந்த விக்கிரகத்தை முதலகவி ஆழ்வார் முன்னாடி கொண்டு வந்து கண் முன்னாடி நெடுத்து விட்டான் எம்பெருமான். பார்த்து தொலைச்சா இவன் பார்த்து அதுதான் சொல்லணும், பார்த்து தொலைச்சா. எங்க நம்ம ஆழ்வாரை தவிர ஒருத்தரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருந்தவர் காட்டுட்டார். நாயனார் மட்டும் ஒரு விலட்சணமான வியாக்கியானம், அதை முதல்ல சொல்லிவிடுறேன், முத முதல்ல அதை சொல்லிவிடுறேன். ஆழ்வாரை தவிர ஒன்னையும் பார்க்க மாட்டேன்னு சொன்னார் தேவபத்தரியன்னு ரெண்டாவது பாட்டுல. மூணாவது பாட்டுல ஏன் இவர் வந்தார், எங்க ஆழ்வாரிய தெய்வமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒத்தர் தான், அதனால ஆச்சாரியனைய தெய்வமாக கொண்டிருக்கிறவனுக்கு தெய்வம் தானாவே வந்து சேவை சாதிக்குங்கிற அர்த்தம். அதான் ரொம்ப முக்கியம், எல்லாரும் அண்டர்லைன் பண்ணணும். ஆச்சாரியனைய முக்கியமான அர்த்தம். இந்த பாசுரத்துல பல அர்த்தங்கள் சொல்லணும், சில அர்த்தங்கள் அந்த பங்கியை படிக்கிறேன், கடைசியில கடைசி பங்கியை படிக்கிறேன். முதல் பங்கியோட ஆச்சாரியனை எவன் தெய்வமாக கொண்டிருக்கிறானோ அவனுக்கு தெய்வமே தானே வந்து சேவை சாதிக்கும். அது அர்த்தத்தை தான் காட்டுற நாயனாருடைய வியாக்கியானம் பரம முக்கியமான வியாக்கியானம். அதை கொஞ்சம் மாற்றி சொல்றதுன்னா எப்படி சொல்லணும்னாக்க, சம்பிரதாயத்துல பிரதம பருவம் இது பின்னாடி உரிக்க போறேன், சீவஜன பூஷணத்தை கொண்டு பின்னாடி பாட்டில் வரைச்சே உரிக்கிறேன். நன்னா அது வியாக்கியான நாயனார் காட்டுறார், பின்னாடி ஒரு பாட்டில் காட்ட போறார். இப்போ சுருக்கமாக சொல்றேன், எம்பெருமானை சொல்லச்சே அந்த பிரதம பருவம்னு பேரு, முதல் படியது. கடைசி பருவம் என்ன, ஆச்சாரியம் சரம பருவம்னு ஆச்சாரியம். நமக்கு எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, பிராட்டி புருஷகாரமாக நாம் எம்பெருமானை பத்தினாலும் கூட பலன் தரவன் ஆறுன்னா எம்பெருமான் தான். யாட்டி ரெக்கமெண்ட் பண்ணலாம் நமக்கு பலன் தருது ஆறு, டிசைனிங் ஃபேக்டர் ஆடு அவன் தான். ஷீ இஸ் ஒன்லி அ ரெக்கமெண்டேட்டிங் அத்தாரிட்டி, ஷீ இஸ் நாட் த டிஸ்போசிங் அத்தாரிட்டி. டிஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு ரைட்டே கிடையாது, யாட்டிக்கு இருக்கு ரைட்டே கிடையாது. அந்த நமக்கு பலன் தரக்கூடிய ஒரு ஆறு அந்த எதிர்பான் தான். ஆனால் ஒரு ஆச்சாரியனை ஒருத்தன் பத்தி விட்டானே ஆனால் பலத்தை தானே கொண்டு வந்து தந்துருவான், அவனே கொண்டு வந்துருவான்.
ஆச்சாரியன் தத்தத்த நாயனார் ரொம்ப விலட்சணமா காட்டுறார். அதை வைத்துக் கொண்டு மற்ற வியாக்கியானங்கள்ல சொல்றார், அதையும் சொல்றேன். வாசுதேவர் எம்பெருமானை ஒருத்தர் உகக்கிறான், ரொம்ப சிம்பிளா சொல்ற, ரொம்ப சிம்பிள், ரொம்ப சுலபமா சொல்றத. எம்பெருமானை ஒருத்தர் உகக்கிறான், அந்த எம்பெருமானை ஒருத்தன் உகக்கிறானே, அந்த எம்பெருமான எவன் உகக்கிறானோ அவனுக்கு தான் உகக்கிறான். அந்த மாதிரி உண்டான் கீதையில அற்புதமா எம்பெருமான் பாடுறான். நான் ஏழாவது அத்தியாயத்தை பாடுறான், சதுர்விதா பஜன் தேமா, அந்த ஸ்லோகத்தான் எடுக்கிறார் நாயனார் இந்த வசனத்துல. சதுர்விதா பஜன் தேமா ஜனஹா சுகுருதி அர்ஜுன ஆத்தா ஜிக்னாசு அர்த்தார்த்தி ஞானிஜ பரதர்ஷப. அற்புதமான ஸ்லோகம். என்னிடத்திலே நான்கு வகைப்பட்ட அதிகாரிகள் என்னை சரணடைகிறார்கள். ஆர்த்தகன்னாரு இழந்த ஐஸ்வர்யன், ஏற்றி ஒரு லட்சாதிபதி கோடி சொன்னார் சுவாமி, இது எல்லாம் கூடுது சுவாமி, நீ கொடு. அதை சொல்லவே இல்லை. இப்ப திருமலையப்பன் எல்லாம் தரான். உண்மையிலேயே திருமலையப்பன் கண்கண்ட தெய்வமா இருக்கான். திருவேங்கடப்படியார் இருக்கானே, கண்கண்ட தெய்வமா இருக்கான். இழந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கறவனுக்கும் கொட்டு கொட்டு கொட்டுறாங்க. புதுசா ஐஸ்வர்யம் வேணுமா, அவருக்கும் கொட்டு கொட்டு கொட்டுறான்னு பாக்குறோம். நம்ம தினத்தோறு பாக்குறோம். அந்த அசத்தியே காட்டல. இந்திரன் இழந்து விட்டான். அப்ப ஆச்சாரியாளுடைய வியாக்கியானமே தனியது. இந்திரன் எழுத்து விட்டான் ராஜ்யத்தை, அந்த ராஜ்யத்தை பெத்து கொடுத்தானாரு மகாபலிடத்துல போய் பெத்து கொடுத்தான். அப்படிதான் எடுக்கிறான். சில பேர் புதுசா பட்டம் வேணுங்கிறா, பிரம்ம பட்டம் வேணுங்கிறா. அதைத்தான் நம்ம திருப்பல்லாண்டு வாசுரத்துல ரொம்ப அற்புதமா காட்டுறார். வாழால் ஏழு நில அண்டக்கு, வாழாட்பட்டு ஏழு நில மண்டக்குலத்து. இந்த மூன்று பாசுரங்கள்ல மூன்று விதமான அதிகாரிகளை, மூணு பாட்டுல நாலு விதமான அதிகாரிகளை சொல்றான். ஒரு நாயகமாய் ஓட உலகோட ஆண்டவர் கருணாய கவர்ந்த கால சக்கர பாஷ்யத்துல தர்சனம் கிடையாது. சக்கர பாஷ்யத்துல இந்த அர்த்தம் கிடையாது. ராமானுஜ பாஷ்யத்துல மட்டும்தான் கீதா பாஷ்யத்துல இந்த அர்த்தம் சாதிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, ராமானுஜர் ஆறு மாறன் அடிபணிந்து உயிர்ந்தவர். பண்டரு மாறன் பசு, பண்டரு மாறன் பசு, பண்டரு மாறன் மாறன் ஆனந்தம் பாய்வதமாய் விண்டிட எங்களை ராமானுஜ புரிய வேண்டும். தெரியல, ஆழ்வார் பாசுரங்களை கிடைத்தவர் சுவாமி எம்பெருமானார். அதனால ஆழ்வாருடைய பாசுரங்கள் தனக்கு கிடைத்தபடினால்தான் அந்த அர்த்தம் கிடைத்தது. சங்கரருக்கு கிடைக்கல, கிடைச்சிருந்தால் அவரும் பண்ணிருவார். சங்கரர் கிடைக்கல, அதனால ஆழ்வார் பாசுரம். அதனால்தான் ரொம்ப சூத்திர வியாக்கியானம் பண்ணி வச்சேன். சூத்திர வாக்கியங்களை இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் உருப்படுவார்னு ஆச்சாரியக்கார சொல்றார். இதுக்காக சொல்றேன்னா, நான்கு விதமான அதிகாரிகள் எம்பெருமான பத்ரா, இழந்த ஐஸ்வர்யம் பிரஷ்ட ஐஸ்வர்ய காவல்னு வருவது. என்னத்தை இழந்த ஐஸ்வர்யத்தை வாங்க வேண்டும் என்று சொல்றார். அப்புறம் நூதன ஐஸ்வர்ய காமன் அவனையும் எடுக்கிறார். அதுக்கப்புறமாக ஆத்மானுபவம் ஒன்று இருக்குது. இந்த ஆத்மாவை மட்டுமே அனுபவிக்கலாம்னு சில பேர் இருக்கலாம். இப்ப அது மாதிரி உத்தரவு கிடையாது. அது மூணாவது அதிகாரி. நாலாவது பகவத் பிராப்தி காமன், எம்பெருமானை அடையணும், அவனுக்கு தொண்டு பண்ணணும். நாலு விதமான அதிகாரிகளும் எம்பெருமானை அடைகிறார்கள்னு கண்ணன் கீதையில சொன்னான். சதுர்விதா பஜன் தேமாம் ஜனஹா சுருதி அர்ஜுன எப்பெருமானே உபாயம், எப்பெருமானே உபேயம் என்று எவன் இருக்கிறானோ அவன் தான் ஞானிங்கிற அழகான அர்த்தங்கள் எல்லாம். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன்னு நம்மாழ்வார் பாடினாரு. நம்மாழ்வார் பாடிட்டு போனார். பாடி நாற்பத்தாறு நாள் பின்னாடி முன்னாடியே பரவிச்சுட்டான். ஆறு இப்ப கண்ணன் பரவிச்சுட்டான், கண்ணன் பரவிச்சுட்டான். நாற்பத்தி நாள் முன்னாடி பரவிச்சுட்டான்னு சம்பிரதாயத்தை சொல்றோம் நம்ம. இதுக்காக சொல்றேன், அப்படி ஆழ்வார் அந்த ஞானி தான். அந்த ஞானின்னா உபாயம், எம்பெருமானே உபயம் சொல்லக்கூடிய அர்த்தத்தை காட்டக்கூடிய ஒரு நம்மாழ்வார் பின்னாடிதான் திருவோதாரம் பண்ணினார்னு நாம எம்பெருமானத்தை வைப்பது அன்பு வைக்கிறோம், அது சிறந்ததா? அவன் நம்மிடத்துல வைப்பது சிறந்ததா? ஒரு கூழ் கேட்டான், முட்டாள் கேட்டான், அதை கேட்கப்படாது கேள்வி. நாம வைக்கக்கூடிய அன்பு அதிகமா, அவன் வைக்கக்கூடிய அன்பு அதிகமானு கேட்கணும். தெரியுதா? நாம வைக்கக்கூடிய அன்பு பெருமாளிடத்துல லட்சுமி இருக்க, விசுமத்துல நாம வைக்கக்கூடிய அன்பு அதிகமா, அவன் நம்ம இடத்துல வைக்கக்கூடிய அன்பு அதிகமானு பார்த்தா, நாம வைக்கிற அன்பு கம்மி, அவன் வைக்கிற அன்பு அதிகம். நமது அது ஆச்சாரியால் வியாக்கியானத்தை காட்டுச்சதா, நம்முடைய அன்பு குளப்படி போதே, அவனது கடல் போதேங்கிற. குழப்புன்னா என்னன்னாக்கா, இந்த மிருகம் இருக்கு, ஒரு குதிரை இருக்கு, அந்த ஹார்ஸ் இருக்கு, அந்த ஹார்ஸுடைய கால் இருக்கு, அந்த காலுக்கு கீழ் பாகம் இருக்கு, தமிழ்ல இருக்கு குழம்புன்னு. அந்த குழம்பு ஒரு கடற்கரையில போறச்சு, பீச்சில் போச்சு, அந்த மண்ணை எவ்வளவு ஆக்கிரமிக்கிறது, இவ்வளவுதான் ஆக்கிரமிக்கிறது, இவ்வளவுதான் ஆக்கிரமிக்கிறது அந்த மன, அந்த காலானது.
ஆனா அது பக்கத்துல கடல் எவ்வளவு விரிச்சிருக்கு, அவ்வளவு விரிச்சிருக்கு. நாம வைக்கக்கூடிய அன்பு எப்படின்னா, இந்த குதிரையுடைய கால் பாகம் மாதிரி அவன் நம்ம மேல வைக்கக்கூடிய அன்பு என்னன்னா கடல் மாதிரி. அதான் குளப்படி போலே, குளப்படினு குளம் இருக்கு, அந்த படின்னு அர்த்தம் இல்லது, குழம்புன்னு வச்சது குளம்னு போட்டிருக்காங்க. ரொம்ப ரசகரமான அர்த்தங்கள் இருக்கு. நம்ம சொல்லலாம் அபாபர சூழ் அரிய அயனை அறற்றி அபாபத்து விடுபத்து குருவூர் சடபாபன்னு சொல்ற பாத்திரம் இருக்கு. அந்த இடத்துல இதே அர்த்தத்தை தான் காட்டுறேன். நாம வைக்கக்கூடிய அன்பை காட்டிலும் அப்பளம் வந்து வச்சிருக்கான் நம்ம இடத்துல பெருமாள். அதனால் நாம வைக்கக்கூடிய அன்பு அதிகமா, அவன் வைக்கக்கூடிய அன்பு அதிகமானு பார்த்தா அவன் வைக்கக்கூடிய அன்புதான் அதிகம். அதனால நம்ம ஆழ்வாரிடத்துல ஆழ்வார் ஆழ்வாருக்கு நம்ம ஆழ்வாரத்து அன்பு, நம்ம ஆழ்வாரத்து ஆறுகிட அன்புன்னு ஒரு பக்தருடைய ஒரு ஞானியோ இல்லையோ, இந்த ஞானியோட ஆறு அன்பு வச்சிருக்கார், இந்த பத்திரிகை விழா வச்சிருக்கார், அதனால பார்த்தாங்கிறான் இவருக்கு தான் நம்ம சேவை சாயங்கள் சாப்பிடுவோம். ரெண்டாவது என்னன்னா நித்திய சூழ்கள் நமக்குன்னே இருக்கா தெரியுதா, நித்திய சூழ்களாக இருக்கா நமக்குன்னே பரமநாதனுக்குன்னே இருந்துட்டு இருக்கா. ஆழ்வாருக்குன்னு இருக்கிற ஆறு உச்சாரம் இந்த முதல் கேள்வி தான், ஆழ்வாருக்கு வேற ஆறுமே கிடையாது, அதனால இவருக்கு சேவை சாதிக்கணும்னு அவர் ஒத்துக்கான். இது ஒரு அர்த்தம் பண்றாரு தெரியுதா. ரொம்ப அழகான அர்த்தங்கள் வரதாழ்வானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு எத்தனையோ பேர் இருப்பா. இதுதான் சத்ருன் ஆழ்வான் எப்படி கூடவே கூடாதோ, இந்த மாதிரியாக எப்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு பல பேர் நித்திய சூழல்கள் இருந்தாலும் கூட அந்த ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு இந்த முதல் கேள்வியை விட்டா யாரும் கிடையாது. ஆழ்வாரோ ஞானி, அந்த ஞானிக்கு கைத்தரியம் பண்றதுக்கு இவர் இருக்க, ஆனால் இவருக்குத்தான் நாம சேவை சாதிக்கிட்டு கொண்டு வந்து சேவை சாதிச்சுட்டோம். இது அர்த்தம். இந்த பாசுரத்துல பகவானத்தை அன்பு வைக்கிறது ரைட்டா தப்பா, ரொம்ப விலட்சணமான வியாக்கியானங்கள் பண்ற. அதுல ஒரு சில அர்த்தங்களை ரொம்ப நல்லா சொல்றேன். இந்த பாசுரத்தை நாலு ஐதிகம் எடுத்திருக்கா, நாலு ஐதிகத்தையும் சொல்றேன். ரொம்ப நல்லா அழகான ஐதிகங்கள் நானே சொல்றேன். ஒரு ஆச்சாரியிடத்தை அடிபணிகிறோம், அந்த ஆச்சாரியன் சொல்றபடி நாம நடந்துக்கிறோம், அவரே பக்தியை வைக்கிறார் பகவானத்துல. அந்த பகவானத்தை பக்தி வைக்கிற காலத்துல எப்படி இருக்குன்னா, ஒரு ஆச்சாரியன் மூலமாக நம்ம பகவானத்தை போறோம் தெரியுதா. ஆச்சாரிய முக்கியம் நம்ம போறோம், அதுதான் புருஷகாரன் சொல்லுவோம். புருஷகாரன் சொல்லுவோம், பின்னாடி ஒரு நாள் விவரிக்கிறேன் அதெல்லாம். புருஷகாரன் சொல்றோம், அது மாதிரி பிராட்டி புருஷகாரமாகவும் எவ்வருமான பத்திரம். இந்தூர்ல இருக்கிற காலத்துல பிராட்டி கிடையாது, அதையும் புரிஞ்ச நிதானமா சொல்றேன். சீமந்திர புருஷத்துல எல்லாம் முதல்ல முதல்ல புருஷகார வைப்போங்கிற இடத்துல ரொம்ப நல்லா நிர்தாரணம் பண்ணியிருக்க. அந்த பரமத்துக்கு போனாதான் பிராட்டி பண்ணுவாங்க. அதாவது நாதமுனிகள் அப்படி சொல்லல, அத்திர பரத்திர சாமின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்கச்சையும் சரி அந்த ஊர்ல இருக்கச்சையும் சரி நித்தியம் எதிரிய சரணம் சரணம் மதியம் சொல்றாரு. நாதமுனிகளை தவிர இந்த ஊர்லயும் எனக்கு அவர் தான் புகழ், அங்க போனாலும் அவர் தான் புகழ். அங்க போனா உண்டானார், இங்கிருந்து அங்க போயிட்டாருன்னா நம்ம ஆழ்வார் தெரிவார், சிறுபங்கி ஆழ்வார் ஆச்சாரியால் எல்லாரும் தெரிவார்னு சம்பிரதாயத்துல ஒத்துருக்கும். தெரியா என்ன, நம்ம சம்பிரதாய பிரகாரம் எல்லா ஆத்மாக்களும் நிச்சயம், எல்லா ஆத்மாவும் நிச்சயம், அங்க போனா எல்லாருமே தெரியவார்னு எங்க சுவாமி சாய்ப்பாரு. சுவாமி சுவாமி நல்லா தெரியும், அங்க போனா தெரியும், போனவா வந்ததில்லையே தவிர நச்சபுணராக தெரிஞ்சு வந்ததே கிடையாது தவிர அங்க போனா நல்லா தெரியுமா அந்த தைரியத்துல சொல்றீங்க. ஓ சூர்பனக இருந்த முதல்ல சூர்பனக தான் இருக்க, சூர்பனகை எம்பெருமானே ஆசைப்பட்டால் தப்பா அப்பே கிடையாது. நாம தான் பகவான் ஆசைப்படுறோம், அவளும் தான் ஆசைப்பட்டா, என்ன தப்பு, தப்பே கிடையாது. அவளும் ராமன் வேறத்தில் ஆசைப்பட பகவானை தான் சொல்ல ஆசைப்பட்டிருக்கா, ராமனை தான் ஆசைப்பட்டிருக்கா. ஆனா வழியல்லா வழியில போனாள், வழியல்லா வழியில போனாள். அது ரொம்ப அழகான அர்த்தம் காட்டுறாள். அது எப்படி கத்துக்க, ஒரு திருஷ்டாந்தம் காட்டுற வியாக்கியானத்துல ஒரு யானை இருக்கு, அந்த யானை மேல ஒருத்தன் ஏற வேண்டும் என்றால் யானை பாகனுடைய துணை கொண்டுதான் ஏற வேண்டும். யானைப்பாகன் அந்த மஸ்தூத்துக்கானே அந்த மகுதூர்களுடைய துணை இல்லாமல் ஏறினா நம்மளை திணிச்சு போட்டு கூடும். தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குடபால வதையானாய் இவையோர்க்கெல்லும் நாலு திக்கஜங்கள் கட்டினார் சுவாமி திருவங்கி ஆழ்வார். ஒரு யானை கட்டுறதே கஷ்டமா இருக்குப்போ, அவர் நாலு யானை கட்டிட்டு இருக்க. தென்னானாய் தென்னா திருவாரூர் சோழ வரை தென்னானாய் திருநெடுந்தாடக பகம் தென்னானாய் வடவானாய் குடபால வதையானாய் இவையோர்க்கெண்ணும் பாசுரம் திருநெடுந்தாடன் சேவிக்கிறதே ஒவ்வொரு பாசுரம் ரொம்ப அழகான பாசுரங்கள் எல்லாமே எடுத்து செவ் சொன்னா கண்ணு தண்ணியே வரக்கூடிய பாசுரங்கள் திருமங்கி ஆழ்வார் பாசுரங்கள் நிரடமான பாசுரங்கள் அவ்வளவு பாசுரங்களும். அந்த பாசுரத்தை சொல்லச்சே சொல்றா தென்னானா திருமாவளவு ஜோலமடைகிற ஒரு யானை அது புக்கத்தின் கட்டினாண்ட வடவானாய் திருவேங்கட முடியாது வடவானாய் தென்னானாய் வடவானாய் தென்னானாய் வடவானாய் குடபால மதையானாய் குணபால மதையானாய் குடபால மதையானாய் திருவரங்கம். அதே மாதிரி புடர்ச்சியை உரிய வைத்து புனதிசை வாதம் நீட்டி பாசுரம் அதுக்கு முன்னாடி அதுக்கிறது திருக்கண்டவரம். திருக்கண்டவரத்துல சௌரி பெருமாடுகளே இந்த நாலு யானைகள் எடுத்து திருக்கடபுரத்தான் இருக்கிறாங்க. நாலு திக்கஜங்களை கட்டினார்கள், அந்த மாதிரி எம்பெருமான ஒரு யானை
இந்த சாதாரண மதம் புடிச்சானே மேலே இறங்கினாலே என்ன நமக்கு ஒரு பாகம் இருக்கு. எம்பெருமானத்துல போகணும்னா நம்ம எத்தனை பழமும் பகவத் அபச்சார பாகவத் அபச்சார அகத்தியா அவசாரம் ரூப நானாவிதான அபச்சாரான் கிருதான் கிரியமானான் கனிஷ்யமானான் சேர்ந்து எத்தனை படி இருக்கும். நாம போகணும்னா என்ன பண்ணோம், பிராட்டி புருஷகாரமாக பத்திரம் பக்கத்துல பிராட்டி இருக்கா சீதை, சீதையை விட்டுட்டு ராவண ஆசைப்பட்டா அதனால மூக்கு கொடுத்தோடு சீதையை விட்டுட்டு அதை நாயனார் ஒரு அழகான இடத்துல காட்டிருக்காரு. சேர்த்து சொல்றேன், ராவணன் இந்த உடம்பு இருக்கு, நம்ம உடம்பு இருக்கு, இந்த உடம்புல தலை தான் பிரதானம் பாத்துக்கலாம். இந்த தலை அடிபட்டுருக்குன்னா எல்லாம் போயிடுச்சு புரியுறதா. இந்த தலையில பாருங்க, இந்த ரெண்டு கண்ணு ரெண்டு மூக்கு ஒரு வாய் ரெண்டு காது, இது இவ்வளவு இங்கதான் இருக்குது, இவ்வளவு இங்கதான் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஆபத்து கொடுத்துருன்னா இது எல்லாமே ஆபத்து. இந்த தலை தான் பிரதானம், உடம்பெல்லாம் அங்கங்க, இது அங்கின்னு பேரு, இது அங்கம்னு பேரு. பிரான் ராம பிரான் அங்கி சீதை அங்கம் நிறுத்தி சொல்றேன், வேகமா சொல்லல ஜாகிரதையா கிடைச்சுக்கணும். ஆச்சாரியவாதி வியாக்கியானம் அவ்வளவு அழகான வியாக்கியானம் அது. சீதை என்கிறவளை விட்டு விட்டு ராமனை ஆசைப்பட்டார், சீதையாகிற அங்கத்தை விட்டு அங்கியை ஆசைப்பட்டாள், ராமன் என்கிற அங்கியை ஆசைப்பட்டாள், அங்கத்தை விட்டாள் இல்லையா. ஆனால் இந்த அங்கம் மூக்கு கூடுத்து விடுது, அங்கம் கூடுச்சு அங்கம் கூடுச்சு, இந்த மாதிரி யாரும் எழுத மாட்டான். ரொம்ப ரசகரமா எழுதுறார் நான் நம்ம ஆச்சாரியா வியாக்கியானத்துல. அதே மாதிரி பாருங்க, ராவணன் என்ன பண்ணினான்னா ராவணன் விட்டுட்டு அங்கியை விட்டுட்டு அங்கமா இருக்கிற சீதை ஆசைப்பட்டான், அங்க அங்கி எது தலையோலியா தலை கொடுத்துருந்தார். வியாக்கியானம் பண்ணிருக்கிறத பார்த்தேன்னா இதெல்லாம் ரசிக்கணும். என்ன இந்த காலட்சேபம், என்னுடைய காலட்சேபமே கிளாஸ் மாதிரி தான் நடத்துவேன், இப்பவும் கிளாஸ் மாதிரி தான் நடத்துறேன். ஆனா கொஞ்சம் எங்களுக்கு மெதுவாக சொல்லுவேன், அவ்வளவுதான் இங்க புண்ணியாசு வேகமா போடுது. புத்தகத்தை வச்சிருந்தேன் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி சொல்லுவேன், கிளாஸ் மாதிரி நடத்துவேன் ஹாபிட். இதுக்காக சொல்லுவேன், ஒரே குடும்பத்துல பிறந்தவா ஒரு வார்த்தை தான் போட்டுருக்க, சுற்புனகையை போதே கண்ணை படுத்து கொண்டுக்கிற ஆன்மையில ஏறா மாதிரி ஏறப்படாதுன்னு எழுதிக்காரன் கருத்தை. இவ்வளவு அர்த்தமும் இங்க புதிஞ்சு இருக்கு இல்ல. ஒரே குலத்துல பிறந்தவர்கள் தான் ஆறு, பீஷணன் அதே மாதிரி ராவணன் அதே மாதிரி சீதை சூர்புனகை, இந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் மாண்டார்கள். விபீஷணன் வாழ்ந்து போனான், ரெண்டு பேரையும் பத்தினான், இருவரையும் பத்தினான். அது எங்க பத்தினான், ராமாயணத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அங்க அத்தரிஷன் பாம்பு திக்கு குலபாம்சனம், குலத்தை கெடுக்க வந்த குழந்தை காம்பே நீ புறப்பட்டு போன திக்காரம் பண்ணிட்டான் ராவணன், ஆகாசத்துக்கு கொண்டான் மேல ஆகாசத்துக்கு கொண்டான். அப்போ இந்த திருவிழா பா சொல்றா, இவன் தான் விபீஷணன், நீ கட்டாட்சி அப்படிங்கிறான். இப்ப கட்டாட்சிக்கிறான் ஏற போக முடியல, சகவாச தோஷத்தினால, சகவாச தோஷமாறு அதான் இந்த ராவணன். இந்த ராவனுடைய தோஷத்தினால பக்கத்துல சீதை இருந்தாலும் ஆசைக்க முடியல. ஆனால் திருஜடை அவன் தான் விபீஷன் ஆகாசத்துக்கு போயிட்டு இருக்கான், அங்க போய் அத்தரிச்சகர ஸ்ரீமான் போயிட்டு இருக்கான். அவரை கட்டாட்சினர், உனக்கு ராவனுடைய கட்டாட்சம் ஏற்படும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாருன்னு வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்காக சொல்ல வர, அந்த சீதையினுடைய கட்டாட்சம் இருந்தால் போறோம், அந்த மாதிரி சூப்பனக மாதிரி இருக்கக்கூடாது. முதல்ல இந்த சம்பிரதாயத்துல இப்போதைக்கு இந்தூர்ல இருக்கிறவர்களும் சீதனகம் கிடையாது, ஆச்சாரியம் தான் நமக்கு, ஆச்சாரியம் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஆச்சாரியம் இன்னொன்னு சொல்றேன், ஆச்சாரியன் வந்து பரவ சோதரமாவும் நியமனிஷ்டையோடு எழுந்திருக்கான். சில பேர் மனுஷனுக்கான் நம்ம ஆச்சாரியம் அந்த மாதிரி தான் இல்லையே, சில பேர் கேட்பா நினைக்கவே படாது. சுவாமி பிராப்தரா எழுந்திருக்காரு, எப்படி குவாலிஃபைடா இருக்கணும் அந்த குவாலிஃபைடோடு இருந்திருக்காரு சுவாமி நமக்கு. சில பேர் நினைப்பா ஐயோ நமக்கு ஆச்சாரியம் இந்த மாதிரி வாய்க்கலையே அப்படின்னு நினைக்கவே படாது. எம்பெருமான் சங்கல்பம் உனக்கு ஆச்சாருன்னு அந்த ஜென்மத்தை கொடுத்துட்டான், அதன்படி அவன் சங்கல்பம் பிரகாரம் நீங்க இருந்துருவான் அவன் பார்த்துருவான். அப்படி இருக்கணும்னு அடியோட ஆச்சாரியர் சொல்வார், அதையும் சேர்த்து சொல்லியிருந்தேன். எதுக்காக சொல்லுவேன், அந்த ஆச்சாரிய சம்பந்தம் பரம அவசியம் தருவ. இன்னொரு நாள் விவரிச்சு சொல்றேன், பின்னாடி புண்ணியாசத்துல வரிச்சு சொல்றேன். கண்டிப்பா வியாக்கியானத்துல பிரதோபுரு வந்து என்ன, மத்தியபுரு வந்து என்ன, சரவபுரு வந்து என்ன, அழகான சூத்திரம் பண்ற அப்ப சொல்றேன். அந்த இடத்துல அதுக்கடுத்த மாதிரி ஒரு ராணி திரிபுரா தேவின்னு பேரு, அந்த திரிபுரா தேவிங்கிற ராணியான என்ன பண்ற, அவ மத்த தெய்வத்தையே தொழமாட்டாள், எவ்வருமானையே தொழுகின்ற ஸ்ரீமன் நாராயண தவிர தெய்வத்தை தொழமாட்டாள். ஆனால் அவர் ஆளுடைய சிஷ்யர், எவ்வருமானாருடைய சிஷ்யர், எவ்வருமானுடைய சிஷ்யர் அவர் ராமானுடைய தாசியவள். அவளை போய் வச்சு கேட்கிறார், நீ ஏன் மத்த தெய்வத்தை தொழவில்லை அப்படின்னா, அவ சொன்னா ஈசான்ய திக்குன்னு வடகிழக்கு போதைக்கு ஈசான்ய திக்குன்னு பேரு, வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் இருக்கே அது ஈசான்ய திக்குன்னு பேரு. எங்க பங்கு எல்லாம் என்ன பண்ணுவா, ஈசான்ய திக்குல தான் அந்த பழைய பழைய சாதத்தை வைப்பார், பழைய சாதம் இப்ப ராத்திரி சாதம் சாப்பிட்டோம் மிச்ச தீர்த்தம் எடுத்து குட்டி வைக்கிறது, அதை தூக்கி எல்லாம் ஈசான்ய திக்குல இருப்பான். அந்த ஈசான்ய திக்குன்னு சொல்லுவாங்க, அந்த தெய்வம் இருக்கிற திக்குன்னு சொல்ல மாட்டான். அந்த மாதிரி எங்கள் ராமானுஜர் ஈசான்ய திக்கு திக்குல இருக்கக்கூடிய தெய்வத்தை தொழு என்று சொன்னால் நான் தொழ ரெடியா இருக்கேன், அவரும் தொழ சொல்ல மாட்டான், நானும் தொழ மாட்டேன் அப்படின்னா. மத்த தெய்வத்தினுடைய பேரை கூட சொல்லாமல் அப்படி உத்தரந்தார். அது ஒரு அர்த்தம். இன்னொருத்தன் ஒரு சின்ன ராஜா, ஒரு
அவர் குணவலப்பாடின்னு ஒரு கிராமம், ரொம்ப அழகான அர்த்தங்கள் எடுக்கிறார். குணவலப்பாடின்னு ஒரு கிராமம், அந்த குணவலப்பாடிங்கிற கிராமத்துல ஒரு பெரிய சித்திரரசன் இருந்தான். அவன் திடீர்னு என்ன செஞ்சான், சேனையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு ஊருக்கு வந்தான், தெற்க வந்து படையெடுக்க வந்துதான். இருக்கிற சாமான் எல்லாம் தீர்ந்து போச்சு. அப்ப பிள்ளையாத்தான் ஒரு சுவாமி இருந்தாராம், அவர் பார்த்தார் வந்திருக்கானே. அந்த சமயத்துல சாப்பாடு விற்பாடு எல்லாம் போடணும்னு அவர் நல்ல உபச்சாரம் எல்லாம் பண்ணிட்டார், நிறைய பண்ணிருந்தார், வேண்டிய வாழ்க்கை எல்லாம் பண்ணிட்டார். பண்ணி இருப்பாடு அக்னிக்கு அவன் கொண்டு வந்தெல்லாம் தீர்ந்து பண்ணா, இவருடைய சன்மானத்தெல்லாம் ஏத்துட்டான், உபகாரத்தெல்லாம் ஏத்துட்டான், ஊருக்கு போயிட்டான். மறுபடியும் திரும்பி வந்தான். திரும்பி வந்திருப்பாடு, நீ இன்னைக்கு பண்ணின உபகாரத்துக்கு நான் ஒரு உபகாரம் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னா, நீ முன்னாடியே பண்ணிட்டே அப்படின்னா, இந்த பிள்ளையாத்தாங்கிறவர் நீ முன்னாடியே பண்ணிட்டேன், என்ன பண்ணேனா, எங்க ஆச்சாரியனுக்கு எங்க ஆச்சாரியர் சொல்வார், நீ தான் முதல்ல ஒரு நிலத்தை கொடுத்து வீடு கட்டுவதற்கு நிலத்தை கொடுத்த உடத்தான் சொல்லியிருக்க, அதனால எங்க ஆச்சாரியனுக்கு நாமளா இருந்தா எனக்கு நீ பண்ணுமோ, எங்க ஆச்சார நாமளா இருந்தா அப்படிதான் சொல்லுவோம். அவன் சொன்னான், எங்க ஆச்சாரியனுக்கு நீ முன்னாடியே பண்ணி விட்டாய், அதனால எனக்கு பிரத்யுபகாரம் பண்ண வேண்டாம். அந்த ஐக்கியத்தை எடுக்கிறார். ஆச்சாரியன் முன்னாக பத்துவது ரொம்ப சிறந்தது. ஆச்சாரியன் விரும்பினான், எங்க ஆச்சாரியன் நம்ம ஆழ்வார், அவருக்கு இந்த எம்பெருமான் வேணும், அதனால வேணா எம்பெருமான் ஒரு சாயிசார் சொல்ற. ஆச்சாரியனுக்கு பிரியமா இருந்தால் பண்ணணும், இன்னொரு அர்த்தம் நாயனார் காட்டுற அதையும் சொல்லிவிடுறாரு. ஆச்சாரியனுக்கு அப்பிரியமா இருந்தது பண்ணப்படாது. ஆச்சாரியன் எது பண்ணுன்னு சொல்றாரோ அதைத்தான் பண்ணணும். ஆச்சாரியன் அப்பிரியம், எனக்கு பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி நடந்து கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா எஸ்னு ஒத்துக்கணும், வாய் இப்படிதான் பண்ணணும்னு நாமும் சொல்லப்படாது. அந்த அர்த்தத்தையும் காட்டுற, அதுக்கு அழகான அர்த்தம் காட்டுறேன், ரொம்ப அழகான அர்த்தம் அதையும் சொல்றேன். இது உங்கூர் சரித்திரம், திருநாராயணபுர சரித்திரம், இந்த இடத்த காட்டப்பட்டிருக்கிறது அழகான சரித்திரம், அதையும் சொல்றேன். இதுவரை திருவிகண்ட சோழன் சென்றிருந்தான். அவன் எப்பெருமானார் அங்கிருந்து துரத்தி விட்டான், திருவரங்கு துரத்தி விட்டான். 12 வருஷ காலம் சுவாமி திருநாராயணபுரத்தில் எழுந்திருக்கிறார், எப்பெருமானார் எழுந்துள்ளிருக்கிறார். அந்த சமயத்துல திருவரங்கத்தில் நினைச்சான், எப்பெருமானார் சம்பந்தப்பட்டவர்கள் யாரையும் கோயிலுக்குள்ள விடாதே, அவரோட சம்பந்தப்பட்டவர் யாரையும் கோயிலுக்குள்ள விடாதே அப்படின்ட்டார். இது கூரத்தாழ்வாருக்கு தெரியவே தெரியாது. கூரத்தாழ்வாருக்கு இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்கான், தேவஸ்தான அதிகாரி ஆர்டர் போட்டிருக்கான், ராஜா ஆர்டர் போட்டிருக்கான் தெரியாது. வழக்கம் போல பெருமாளை சேவிக்க உள்ள நுழையிற, நுழைந்த உடனே அந்த வாசல் காப்பான் வந்துருக்கானே கேட்ல, அவன் சும்மா இருக்கப்படாதா, நீர் நல்லவர் இருக்கும் அப்படின்னா, நீர் நல்லவர் என்னடா தினம் போயிட்டு இருக்கோம், நம்மள ஒண்ணுமே சொல்லலையே, இன்னைக்கு இவர் நல்லவர் போன் சொல்றானே அப்படின்னு அவர் என்ன சொல்றார், இல்ல இல்ல எப்பெருமானாவுடைய சம்பந்த பெற்றவாழ உள்ள விடப்படான்னு சொல்றாரு, நீர் நல்லவரோ இல்லையோ நீர் போனா. அப்படனே பார்த்தாராம், எம்பெருமானவரோட சம்பந்தம் ரெண்டு விதத்துல ஏற்படலாம், இன்னும் தேக சம்பந்தம், இன்னொன்னு ஆத்ம சம்பந்தம். எனக்கு தேக சம்பந்தம் தான் இல்ல, ஆத்ம சம்பந்தமா இருக்குன்னு நினைச்சேன், அதுவும் இல்லையே இந்த மகாபாவம் சொல்றானே, எனக்கு இந்த பெருமாளை வேண்டாம்னு தெரிவித்தாராம். பெருமாளே வேண்டான்னு இந்த மாதிரி நான் விருப்பம் பண்ண இருக்க மாட்டேன். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, நம்ம ஆச்சாரியால் காட்டின வழியில ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் தான், திருமணத்திலிருந்து ஸ்ரீ வைஷ்ணவன் இல்ல, பச்சை கச்சை கட்டிட்டு ஸ்ரீ வைஷ்ணவன் இல்ல, திருமணித்தாவிட போட்டுட்டு ஹேக கலக்கிற துளசி நல்லாட்சமாதாங்க அதெல்லாம் இல்ல, இந்த மாதிரி அர்த்தங்களோடு கூடி இருக்கிறவர் தான் ஸ்ரீ வைஷ்ணவன். இது இதைத்தான் நம்ம ஆச்சாரியாளர் கண்ட காலத்துல, இதெல்லாம் வெளிவேஷம், இதெல்லாம் வெளிவேஷம் வேண்டும் அவசியம், வெளிவேஷம் இல்லைன்னா நமக்கு மதிப்பு கிடையாது என்று தெரியுதா, இல்ல போனாலே சுவாமி வாங்கோ அப்படின்னு ஒரு வாரத்தை மதிப்பு கொடுக்குறான் இல்லையோ, அதுக்காக வெளிவேஷம். உள்வேஷங்கள் எவ்வளவு உண்டுன்னு புறம்புண்டான வத்துக்களுடைய வாசல்களுடைய விடுகையும், எப்பெருமானை தச்சம் என்று வத்துக்கையும், பேரு தப்பா சென்று துணிந்திருக்கையும், பேத்துக்கு துரிக்கையும், இருக்கும் நாள் குழந்தைகளுடைய பிரபல நாள் உணர்வு வைத்தியங்களை பொதுபோக்காயும், இப்படி இருக்கும் சீவைத்தோட ஏற்பமிருந்து எவ்வளவு சொல்ற, இதெல்லாம் ஸ்ரீவைஷ்ணவனுக்கு ஒரு அதிகார, இதெல்லாம் நமக்கு தெரியாம ஏதோ திருமணம் வந்து பச்சை வயசு கண்டா போருமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த அர்த்தங்கள் தெரியணும், இதெல்லாம் நாடு மறைஞ்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு, நம்மளால தெரியறது இல்ல, எக்ஸ்டேஷன் வரமாட்டேங்கிறா தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதுக்காக சொல்ல வர இந்த அர்த்தம். அப்படிப்பட்ட அர்த்தம் ஆத்ம சம்பந்தம், முதலியாண்டானுக்கு தேக சம்பந்தம் இருந்தது, ஆத்ம சம்பந்தம் இருந்தது, ரெண்டு இருந்தது அவருக்கு, அது எனக்கு ஆத்ம சம்பந்தம் தானே இருந்தது, அதையும் இந்த மகாபாபி கெடுக்கிறாரே, எனக்கு பெருமாள் சேவை வேண்டான்னு விட்டார்னு சொல்லப்படுது. ஆனால் என்ன, ஆச்சாரியன் முன்னாக பத்தக்கூடியவனுக்குத்தான் எப்பெருமான் சேசாயிப்பான். ஆச்சாரியன் விரும்பலன்னா அந்த எப்பெருமானும் விரும்ப மாட்டான்னு அர்த்தத்தை மனம்னா காட்டக்கூடிய வசம் தான் திருசந்தாகிதம் தேவபிராமுடை கரியகோல திருவுரு காண்டன்னா பெரிய மண்குருகோர் நகர் நம்பி காலுடையனால் அது ஏன் பெற்ற நன்மை அழகான பாசுரம். பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்றேன், ஒரு திருதந்தாகிதம், திருதந்தாகிதம் என்ன அர்த்தம்னா, திரும்பி நான் வந்தாலும் அர்த்தம், மீள பார்த்தாலும் அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், கீழ் பாசுரத்துல குருகூர் நம்பி பாவி திசை பாடி தெரிவினு பாட்டு முடிச்சுட்டேன், திருவாய்மொழியை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது, திருவாய்மொழியை பாட்டுத்தான் பாடிட்டு இருப்பேன், அதை கண்ணிஞ்சிருத்தாம தான் பாடிட்டு இருப்பேன், நம்மாழ்வாரை தவிர தெய்வம் தெரியாதுன்னு சொல்லிட்டார். அந்த தெய்வமே தெரியாதுன்னு இப்ப பாசுரத்தை ஏன் பாடுறாங்க, மறுபடியும் என்னன்னா குருகூர் நம்பியை விட்டுட்டு அவருடைய பாட்டையும் விட்டுட்டு
அவருடைய இசையை விட்டுட்டு எங்க வந்துட்டார்னா மறுபடியும் எம்பெருமானத்தை விட்டார், மறுபடியும் எம்பெருமானத்தை விட்டார். திரிதந்தாக இருந்தா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் விட்டுட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அதை அழகா புரிசா நஞ்சிய ஒருத்தர் தான், நஞ்சிய வியாக்கியானம் தான் ரொம்ப முக்கியம். சுவாமி புருஷார்த்தம் மூன்று என்று சொல்லப்பட்ட ரொம்ப விலட்சணமான வியாக்கியானம், ஒத்தொத்தருடைய வியாக்கியானமும் ஒவ்வொரு ஆங்கிள் பார்த்தா ரொம்ப நன்னா இருக்குது. புருஷார்த்தங்கள் மூன்று, மூன்று புருஷார்த்தம் என்ன? ஐஸ்வர்யம் புருஷார்த்தம், கைவல்யம் புருஷார்த்தம், பகவத் அனுபவம் புருஷார்த்தம். குணானுபவம் கைங்கரியம் ரெண்டு புருஷார்த்தம் தான் நமக்கு. அதுல அஜித்தத்துவத்தை பத்தி இருக்கக்கூடியது இந்த ஐஸ்வர்யம் அதுவும் வேண்டாம். இது அல்பமானது, அஸ்திரமானது, இது இட் இஸ் இம்பர்மனன்ட் அண்ட் டிரான்சியன்ட் அப்படிங்கும் இங்கிலீஷ்ல ட்ரிவியல். சுவாமி பெருமானார் கீதா ஸ்ரீபாஷ் ஆரம்பத்துல தான் கேட்டாருங்க, இது அல்பமாயும் அஸ்திரமாயும் இருக்கிறதுங்கிறார். ஐஸ்வர்யம் இருக்கிறது போயிட்டே இருக்கு, கையை விட்டு போயிட்டே இருக்கும், பர்மனண்டா இருக்கவே இருக்காது. ஒருத்தருடைய பாக்குறோம் பர்மனண்டா இருக்காது. நீ கோட்டீஸ்வரனா இருப்பான், நீ கோட்டீஸ்வரன்லாம் பிச்சைக்காரன் ஆயிடுவான், பிச்சைக்காரனாலும் கோட்டீஸ்வரனாரும் பாக்குறோம் நம்ம. அதனால ஐஸ்வர்யம் இஸ் அஸ்திரம், அதே மாதிரி அல்பம் அல்பமா இருக்கக்கூடியது. ஆனால் கைவல்யம் வந்திருக்கேன் அது ஸ்திரம் நம்முடைய சம்பிரதாயத்துல. ஆனால் அந்த பகவத் அனுபவம் காட்சே அது அல்பமா இருக்கு, அது சித்தின் போக்கு பேரு. ஆனா பகவத் அனுபவம் இருக்கே அது அத்யுதமா இருக்கக்கூடியது. ஆக ஐஸ்வர்யத்தை விட்டியும் சரிதான், கைவல்யத்தை விட்டியும் சரிதான், ஆனால் பகவத் அனுபவத்தையும் விட்டுட்டேன் நீ தேவ மத்தறியேன் அப்படின்னா அது முதல் படிக்கணும், அதனால விட்டேன். சர்ம பருவம் எதுனா கடைசி இப்படி இருந்தார் ஆச்சாரியன் ஆகப்பட்டேன். அந்த ஆச்சாரியன் விட்டேன், அவருடைய பாவத்தான் ஆசைப்பட்டேன். அந்த பாவோட மட்டும் இல்ல இன்னிசையத்தான் ஆசைப்பட்டேன். பாவின் இன்னிசை பாடி திரிதலே சொன்ன அப்படி திரிஞ்சின்றிருப்பேன். அப்படி திரிந்துன்றவன் திரிதந்தாகிலும் கீழே பார்த்தாலும் மறுபடியும் எப்பெருமானத்துல வந்துவிட்டேன், எப்பெருமானத்துல வந்துட்டேன். எப்பெருமானத்தை வந்துட்டேன்னு ஆழ்வார் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த கண்ணின் இரு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமான்னு சொல்லக்கூடிய கண்ணன் இடத்துல ஈடுபடல இந்த இடத்துல தெரியுறதா, அந்த பரவதனாத இடத்துல ஈடுபட்டு விட்டேங்க. பரவதான் தான் எப்பெருமான் எந்த சேவை சாய்ச்சா நித்த சூரியர்களுக்கு தன்னுடைய சேவையை காட்டி கொண்டிருக்கிறான். அதை கொண்டு வந்து காட்டான் அழகான வார்த்தை. பாட்டு கர்த்தன் சொல்றவாழ் தவிர தன் இஷ்டத்துக்கு அர்த்தம் சொல்றது இன்னமும் இவ்வளவு பூசா எழுதுறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். எழுதி பாரு முடிய முடியாது. பாட்டுக்கு அவ்வளவு அர்த்தம் காட்டுறாங்க. தேவ பிரான் இருக்கு அப்பெருமாவுடைய திருநாமத்துல, உயர்த்த திருநாம் பிரான் பெருநுகன் கீழ்த்தவன் அப்பாய்வா மோசனம் பிரான் பெருநுகன் பிரான் என்ன தெரியுமோ உபகாரன் அர்த்தம். உயர்த்த திருநாமம் பாருங்க சுவாமி, அழுப்பு சுவாமி உயர்த்த திருநாமம் பாரு திருநாமத்தை பிரான்ங்கிறது ஒண்ணு இல்ல. நாம கேட்டோமா இந்த உடம்ப இந்த அஜித்தோட கலசி இருந்த இந்த ஆத்மாவுக்கு உடம்ப கொடுத்தான், அவதாரம் பண்ணினான், திருமந்திரத்தை உபதேசித்தான், ராமாயணம் மகாபாரதம் முதல்வர்களான பண்ணினான், அவதாரம் பண்ணினான், ஆச்சாரிய ஆழ்வார்களை அவதரிப்பித்தான், ஆச்சாரியான பண்ணினான். இன்னைக்கு எல்லாம் பண்ண விற்பாடு ஏதோ இந்த கோயில்தான் இருக்கான். எத்தராஜ் படத்தை உட்காந்து நாலு வார்த்தை சொல்ல முடியாது, நாலு வார்த்தை நீங்களும் கேட்க முடியாது. அவன் இந்த உடம்ப தள்ளன்னா நாம ஏதாவது கேட்போமா, என்ன உபகாரம் பண்ணிருக்கான் நமக்கு எம்பெருமான், அவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணிருக்கான் எம்பெருமான். அந்த உபகாரத்தை சொல்ற தேவ பிரான். அப்ப தேவர்கள் என்ன நித்திய சூரியர்களுக்கு, தேவர்னா நித்திய சூரியன் அர்த்தம், நித்திய சூரியர்களுக்கு உடம்ப கொடுக்கக்கூடிய பெருமான் தேவபிரான். கரிய கோல, கரிய கருப்பா இருக்கக்கூடியது அந்த கரிய கோலம். மேகம் எப்படி நீர் கொண்ட மேகம், நீர் சமுத்திரத்திலிருந்து நீர் எடுக்கிறது, அந்த நீர் எடுத்துக்கொண்டு மேகம் போனா எப்படி இருக்கு கண்ணங்கரே பார்த்தோம். மேகம் பார்க்கணும் இந்த சைக்ளோன் காலத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருட்டா இருக்கிறதோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனி அந்த திருமேனியை பார்க்கிறான். கோலமே ஆழ்வார் பகிர்ந்து தாமரை கண்ணுது எங்கெந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டார், எங்கெந்த கண்டுபிடிச்சார் ஆழ்வார் முதலகவி ஆழ்வார். கோல திருவாரூர் பாடிட்டே இருக்கார் எப்பவும், இந்த திருவாரூர் பாட்டு ஒரு பாட்டுல அவர் பாடுறார், கோலமே தாமரை கண்ணது ஓர் அஞ்சன நீலமே அப்படின்னு வியாக்கியானம் பண்றாரு. கோலமே கோலம் என்ன செய்ய முடியும் அழகுன்னு அர்த்தம். நாம என்ன செய்யறோம், கோலம் போட்டாச்சா, கோலம் போட்டாச்சா என்ன அழகுபடுத்தியாச்சான்னு அர்த்தம். கோலம் போட்டா கோலம் போட்ட இடத்தையும் கோலம் போடாத இடத்தையும் பாங்க கண் வந்து பார்க்க முடியல, இந்த கோலம் போட்டிருக்கு அழகா இருக்கு அழகு, கோலம்னாலே அழகுன்னு அர்த்தம். சில குழந்தை சில வீட்டுல பொங்கல்னா தலையை வாரிக்கிறாங்க, எரடி கோலம் அது எங்க பொங்கல் எரடி கோலம் இது அப்படிம்பானா குஞ்சி சைக்கிள்ல எடி குஞ்சி அழுகு வரப்படாதா அப்படின்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் அது எரடி கோலமேன்னு கேட்போம் நாங்க சொல்லுது, எரடி கோலம்னா இன்னும் குஞ்சி அழகு இல்லை ஒண்ணு இல்லை வயசா வந்துருக்கே நெத்திலேயே ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லைன்னு கேட்கற முடியும். அந்த மாதிரி கோலம்னா இப்பதால கோலம்னு இதுதான் நினைச்சிட்டு இருக்கோம், இந்த இடத்த நீங்க அழகுபடுத்திருக்க அழகுபடுத்திருக்கீங்க கோலத்தை. அதாவது கோலம்னா கோலமே எப்பெருமான பார்த்து ஆழ்வார் பாடுறார், கோலமே
தாவரை கண்ணது கண்ணு ஒண்ணு தாவரை கண்ணு குண்டரி காட்சியா இருக்கான பெருமாள் தாவரை கண்ணது ஓர் அஞ்சனன் நம்மாழ்வார் பாசம் வியாக்கிறார் அஞ்சனன் என்ன மைய இந்த மைக்கு அஞ்சனன் இவர் கண்ணு கிட்ட இருக்கிற மைய இருக்கிறதே அந்த அஞ்சனன் நீலம்னா கருப்பு பொறுக்கிறார் தான் எப்பெருமானை டிஸ்கிரைப் பண்ணுவதற்கு வேர்ட்ஸ் பொறுக்கிறார் நம்மாழ்வார் பொறுக்கிறாருன்னு ஒரு வேடா செலக்ட் பண்றாருட்டோ நம்மள வியாக்கிரம் இருக்க ஆக நம்மாழ்வாருடைய பாசுரத்தையே கேட்டுக்கொண்டு இருக்கிற அப்படின்னால அந்த வார்த்தையை இங்க சொல்றாரு இங்க கரிய கோல திரு உரு கான் பண்ணார் ஒரு அழகான வியாக்கிரம் பண்றாரு சொல்றாரு அந்த கோலமே தாமரை கண்ணது ஓர் அஞ்சன நீளமே ஆழ்வார் பாட்டு அந்த பாட்டுல என்ன இருக்கு கரிய கோல கருப்பா இருக்கிறார் கோலன்னா கோலம்னா அழகுபடுத்து கொண்டு வந்தான் அழகுபடுத்து கொண்டு வந்தார் உடனே வியாக்கிரம் பண்றாரு நாயனார் நாயனார் வியாக்கிரம்னா வெரி டாப் கிட்டத்தட்ட ரெண்டரை பக்கம் பத்த வாக்கியம் ஒரு பக்கம் தான் இவருக்கு மட்டும் ரெண்டரை பக்கம் மூணு பக்கம் ஒரு பாட்டுக்கு ரொம்ப விபுலமான வியாக்கிரம் பண்றாரு அழகா வந்தாங்க அழகுபடுத்தி கொண்டு வந்தான் ஆவரணத்தை கூட்டு கொண்டு வந்தாங்க இது போல இல்லைன்னா கஜேந்திராழ்வாருக்கு போனது போல இல்ல அது மூலமே கஜேந்திர வட்டாந்த சொல்லணும்னா நாலு மணி நேரம் பேசலாம் நாற்பது மணி நேரம் பேசலாம் நாலு நாளும் பேசலாம் நாலு நாளும் பேசலாம் எத்தனை நாள் வேணாலும் பேசலாம் மூணு நிமிஷத்துல பேச முடியுமா மூணு நிமிஷம் இல்ல மூணே வேர்ட்ல பேசலாம் எப்படின்னா நான் வாரணம் காரணமே என்ன நாரணம் ஓடி வந்தான் முடிஞ்சு போச்சு வாரணம் என்கிற கஜேந்திரனானவன் ஆதி மூலமே காரணமே கூட்ட உடனே எது வந்தது நாராயணன் ஓடி வந்தான் முடிஞ்சு போச்சு புரியுதா அப்படி வர காலத்துல எப்படி வந்தாங்கிறத பராசர பட்டர் மட்டும்தான் சொல்றார் ஸ்ரீரங்கா தேவீஹஸ்தம் புஜேபியஹ சரணபி சதயே சம்பஹத்யோபஹிருத்ய பிரத்யஸ்ய அனந்த போகம் கட்டிச்சு சலப்புட்டே சக்ஷுஷி விஸ்திருடானஹ ஆட்சிப்யோரஸ்ய கனகனக கன தங்குமக்கோ மமங்காது தேவ ஸ்ரீரங்கதாம கஜபதி குஷிதே வியாக்குலஸ்தத்புரோனஹ அதோட இன்னொரு பாஷம் அழகான பாஷம் அத்தம் திருதஜமூபதி பிரகிதஹஸ்தம் அழகான பாஷம் இருக்கு நாலு பாஷம் திருவங்க கஜேந்திர உத்தரத்துக்கு என்ன பராசர பண்ற அருள் செய்கிறார் செய்கிறார் உத்தர சங்கத்துல கடைசி பாஷம் பிற்பாடு சொல்றேன் அவருக்கு என்ன பண்றான் சேனை கைதா கொடுக்குறான் அத்தந்திருந்த சமூபதினா பிரைம் மினிஸ்டர் அர்த்தம் அத்தந்திருந்த சமூபதி பிரகிதகஸ்தம் ஷேக்கன் கொடுத்து ஏறுவாராம் அந்த கருடாழ்வார் அன்னைக்கு ஷேக்கனே கொடுத்துலாம் இவன் மேல ஏறச்சு கட்சி சுவாமி வியாட்சியான நேரம் பிரத்யட்சமா சேவை சாட்சியார் பராசரப்பட்டிருக்கு இல்லைன்னா இந்த சோகம் வராதுன்னு எழுதியிருக்காரு இந்த சோகம் வராது நேரம் பராசரப்பட்டிருக்க சேவை சாட்சி அப்படின்னால்தான் இந்த சோகமே எழுதியிருக்காரு இல்லைன்னா எழுத முடியாது அப்படிங்கிறேன் இல்லை அனுபவம் நான் சொல்றேன்னு பிரம்மசூத்திரத்தை எவ்வளவு பிடிச்சாலும் வந்து கண்ணுல தண்ணியே வராது தண்ணி வராது ஆழ்வார்கள் அவ்வளவு செய்ய கேட்டால கண்ணு தண்ணி தாரதாரியா வரத்தான் வருது அது ஒரு பிலசாபிக்கல் இந்த அனுபவம் ஒழிந்த சொற்கள் ஆழ்வார்கள் அனுபவிச்சா அதை கொட்டி காமிச்சா அதை நாம அனுபவிக்கணும் அந்த மாதிரி பாசுரங்கள் அதந்திருதூபதி பிரகிதகஸ்தம் ஸ்ரீகிருத பிரணீத மணிபாதகம் அன்னைக்கு திருப்படி ஜோடு நம்ம பாஷையில சொல்ல சொல்லப்படாது திருப்படி ஜோடு அழியணும் சார் அது அழியலையா அழியல ஸ்ரீகிருத பிரணீத மணிபாதகம் பக்கத்துல இருக்கிற தேவிமார்கள் என்னது பெரிய பிரணயம் வந்துருத்தோம் பிரணயம் வந்துருத்தோம் அவா சொல்றான் அதந்திருஞ்ச புதி பிரதேசத்தை ஸ்ரீகிருத பிரணீத பொதுவா கிபிதிச்ச ஆகுலாந்த புறம் அதோட மட்டும் இல்ல இந்த கருடத்துக்கு கொஞ்சம் சிங்கார எல்லாம் போடுறேன் மேக்கப் எல்லாம் போடுவா வாகன பரிஷ்கிரியம் அந்த வாகனத்துக்கு ஒண்ணுமே பண்ணலையா பதகர்ராஜ பார்வோ அது மேல ஏறினார் அப்படின்னு அரைகுறையா தலைகுறையா நான் வியாக்கியான அப்படின்னு என்ன காலில் போட்டுக்கிற ஆவணத்தை தலையில போட்டா தலையில போட்டுக்கிற காலில் போட்டான் இடுப்புல கீழே மேல போட்டா மேல கட்டுக்கிற கீழே போட்டானா அப்படிமா அப்படின்னு வியாக்கியான அரைகுலைய அரைனா இருக்கு அரைன்னு இருக்கு தலைன்னா அரைகுலைய தலைகுலைய ஓடி வந்தான் இங்கன்னா ஓடி வந்த எம்பெருமானுக்கு நமஸ்காரம் சுவாமி ஓடி வந்த வேகத்துக்கு நமஸ்காரம் பகவதா போராய் நமக அந்த ஒரு நீர்ப்புழு ஒரு நீர்ப்புழு ஆற்றால் முதல்ல ஒரு நீர்ப்புழு அந்த நீர்ப்புழுக்காக இந்த கஜேந்திரன் கஷ்டப்பட்டுட்டாங்க நினைச்சுட்டு ஆணைக்கு உதவுந்தா போலே வராமலோ காதலியை பார்க்கிறவன் காதலியை பார்க்க காதலன் பார்க்கறதுக்கு வர மாதிரி ஆழ்வாரை பார்க்கறதுக்கு முதலி ஆழ்வாரை பார்க்கறதுக்கு ஒரு மேக்கப் போட்டுருந்தான் வியாக்கியம் பண்ணார் வியாக்கியம் பண்ணார் பயக்கம் ஒரு காதலியை பார்க்க போறேன்னு என்ன அழகா பார்க்கலாம் போவான் அந்த மாதிரி மதுரை கவி ஆழ்வாரை பார்க்கறதுக்காக எவ்வளவு அந்த கோலத்தோடு ரொம்ப விலட்சணமான வியாக்கியான ஆணைக்கு உதவுந்தா போல இன்னைக்கே
ஒரு காதலியை பார்க்கக்கூடியவன் காதல பார்த்தார் எப்படி இருக்குமோ அத்தவாறு எப்பெருமான் அழகு விடுத்து கொண்டு வந்தான். அதான் கரிய கோல அப்படின்னா இது ஒரு கழற்ற ஆபரணம். கழற்ற ஆபரணம் அர்த்தம் ஆபரணம் நேற்று போட்டுற மாதிரியா ஆபரணம் போட்டுருக்காரு சில பிள்ளை திருவரக்கத்தை பெறுவார். இன்னைக்கு ஒரு ஆபரணம், நாளைக்கு ஒரு ஆபரணம், இன்னொரு திருவாபரணம் மாறி மாறிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு நேற்று கட்டு இருந்த வேஷியை கட்டிக்கிட்டு இருக்க அங்கவசத்தை வேற போட்டுக்கிறார் பார்க்கணும். அந்த மாதிரி என்னன்னா இது திருந்தா என்னன்னா கழற்ற ஒண்ணாத ஆபரணம் திரு பிராட்டி மார்பில் எப்பவுமே ரொம்ப அழகான வியாக்கியம் இது. இதெல்லாம் கழற்ற ஆபரணம் சுவாமி நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. வியாக்கியான கலெக்டர் ஆபரணம் சுவாமி இதெல்லாம் இது கலெக்டராத ஆபரணம் என்ன திருவே ஆபரணம் திருவே ஆபரணம் சுவாமி தான் திருவே ஆபரணம் சொல்லப்படாது. கடைசி பாசத்துல இந்த பாசத்துல திருக்குதிப்பதே போட்டிருக்காருங்க. திருக்குனா பாக்கியம் அர்த்தம், நமக்கு பாக்கியம் சுவாமி தான். இங்க திருக்குதிப்பதே கடைசி சென்டென்ஸ் இந்த பாசத்துக்கு வியாக்கியான திருக்குதிப்பதே வருது. அழுதே விட்டாங்க மாட்டேன் விழுதுக்கு வியாக்கியான எழுதச்சே நம்ம சுவாமி அனுகிரகம் தான் நமக்கு தெரியும். சுவாமி அனுகிரகம் அடையவும் சொல்லப்படுத்துங்க சுவாமி வேற உடம்பு சுவாமி பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. அது போய் நம்ம ஆழ்வார் இல்லையே இவர் இதுக்காக அவர் கழித்து இறக்கிறான் அப்படியே பார்க்கலாம் வியாக்கியம் பண்றாரு. அதாவது ரோட்ல போயிட்டே இருப்போம், போயிட்டே இருந்துச்சு இந்த சர்க்கஸ் வித்த காட்டிட்டு இருப்பான். சில பேர் குடு குடு போச்சு கட்டிட்டு இருப்பான் பத்திரியா பாரு அப்படின்னு காட்டுவான். 40 பேர் இப்படி தலையை நீட்டுப்போம், 30 பேர் தலையை நீட்டுப்போம். அந்த மாதிரி பார்த்தேங்கிறது தெரியுதா நான் பார்க்கணும்னு அப்படியே பாருங்க. பார்வை விசேஷம் பார்ப்பாரு போய் வியாக்கியம் பண்ணுங்க. அது குரு தான் சொல்லி எங்க பக்கத்துல இருக்கும் வித்த காட்டம் இருப்பாங்க. இந்த ஒரே குப்பலா இருக்கும் ஒரே குப்பலா இருக்கு நம்ம வித்தலாட்டு போடுவோம் பாத்துக்கோ லேசா பாத்துட்டு அந்த மாதிரி பாத்தேங்கிறார் வியாக்கியானத்துல. அவ்வளவு ஃப்ரீ ரெண்டரிங் இங்கிலீஷ்ல சொல்லி நான் ஃப்ரீ ரெண்டரிங் அவ்வளவு அழகா கேட்டுறேன். ஆழ்வு வல்லுகோல திருவுரு காண்பன் தான் எங்க ஆழ்வாருக்கு மகுள கந்தி அதாவது மகிழ் மாலை மார்கிலா இருக்கக்கூடியவர். இவர் துளசி கத்தியா இருக்கிறது, அவருக்கு திருவு பொன் உடம்பு வருது, இவருக்கு கல்வி உடம்பு சேச்சா வேறு வாசனை வேற உடம்பு அதனால பார்த்து தொலைச்சு விட்டுட்டேன் விட்டுட்டேன்னா அப்புறம் என்ன பண்ற பெரியவன் குருகோர் நம்ம நம்பிக்கை ஆளுநாய் பெரியவன் குருகோர் நகர் நம்பிக்கை ஆளுநர் ஆளுநர் ரொம்ப முக்கியம். ஆளுநர் என்ன அடியேனா இருக்கிறேன் திருமத்திரத்து அர்த்தத்தை காட்டுற திருமத்திரத்துல அகாரவாச் ஆ என்ற எழுத்தாரை சொல்லப்படக்கூடிய பகவான் மா என்ற எழுத்தாலே சொல்லப்படக்கூடிய ஜீவாத்மா அந்த ஊ என்ற எழுத்தாலே அவனுக்கே நாம அடிமையா இருக்கிறோம். கண்ணபுரமுன்னுடையான் கடியே ஒருவருக்குரியேனோ திருங்கியாழ்வார் பாசப்படுற திருக்கண்ணபுரம் பாசப்பட்டு போறார். திருக்கண்ணபுரத்தில் இருக்கிற எப்பெருமான் ஒருவருக்கே நான் அடிமை. அதனால திருமந்திரத்துல ஓம் என்கிற பழவத்துல சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னா ஓம் என்கிற பழவத்துல சொல்லக்கூடிய அர்த்தம் பகவான் ஒருவருக்கே இந்த ஜீவாத்மா அடிமை, ஸ்ரீமன் நாராயணன் ஒருவருக்கே ஒரு அடிமை. ஆ என்ற எழுத்தாலே சொல்லக்கூடிய பகவானுக்கு மா என்ற எழுத்தாலே சொல்லக்கூடிய ஜீவாத்மாவானவன் அடிமையா இருக்கிறான்னு சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன பண்றான்னா நான் ஆழ்வாருக்கு அடியாது இவருடைய பிரவார்த்தம் இவருடைய பிரவார்த்தம் என்னன்னா ஆழ்வாருக்கு நான் அடிமையா இருக்கேன். அதோட முடியல பெரியவன் குருகோ நகர் நம்பிக்கை நம்பினா கல்யாண குணங்களோடு கூடியவன் அர்த்தம். நம்பியை தென்குரு குடிநின்ற செப்பவேதுகளும் நம்பின்னு சொல்றார் பகவான். நம்பினா குணத்தினாலே பூர்ணன், குணத்தினாலே பூர்ணையா ஒத்தி இருந்தாலும் அவனுக்கு நங்கை இது தமிழ்ல நங்கைன்னு சொல்லணும் அச்சம் ஆடம் மடம் பயிர்ப்புன்னு தமிழர் சொல்லுவார். அந்த குணங்கள் இருந்தால் நங்கை என்று பெயர் அவளுக்கு. நம்பின்னா கல்யாண குணங்கள்ல எப்பெருமானுக்கு என்ன கல்யாண குணம் ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் என்று 6 விதமான கல்யாண குணங்கள் இருக்கு. அது தவிர இதான் ஊற்றுவாய் குணத்தாழ்வான் வரலாற்று சமத்துல இந்த 6 குணங்கள் பிரதான குணங்கள். அதுக்கு அப்புறம்தான் அவனுக்கு மட்டும் உண்டான வாத்சல்ய ரோசல்ய வாத்சல்ய வார்த்தவார்த்திய சௌகார்த்த காமியம் காருண்ய மாதுரிய காம்பீரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்தியசங்கல்ப கிருதித்வ கிருதிக்கிதா அசங்கேய குணகணோகமாரணவ அதெல்லாம் பின்னாடி வந்து அதான் ஊற்றுவாய். முதல் முதல்ல 6 குணங்கள்னா ரொம்ப முக்கியம். ஆனால் தான் பகவான் இது மங்களாசாஸ்திரி சொல்லல சொல்றேன் இப்போ மங்களாசாஸ்திரி சொல்லல ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆத்துக்கு வருத்தப்பட்டேன். பகவான் பகவான் வந்து விஷ்ணுபுராணத்து பராசரம் சொல்றார் சொல்லப்பட்ட அர்த்தம் இது.
இதையே சங்கராச்சாரியர் சொல்றாராம். ப க வ ஆறு குணங்கள் உண்டு, அண்ணுங்கல்ல இன் பிளஸ் ஆண் திருவி போட்டா இல்லைன்னு புரியல. அதே அர்த்தத்தை நானும் சொல்றேன், உங்க பராசர மகிழ்ச்சி சொன்னதுக்கு நானும் வியாக்கியானம் பண்றேன். வர்றார் அவர் மதம் இது, நம்ம எபெருமானார் மதம் இது, எபெருமானார் மதம் இது, எபெருமானாருடைய மதம் இது. இன்னொரு அர்த்தம் சொல்றேன், இன்னொரு அர்த்தம் சொல்றேன், இந்த பழகான அர்த்தம் திருன்னு சொல்லிட்டே தவிர திரு கயற்ற ஒன்னா ஆவணும் சொன்னானே அழகான அர்த்தம் ஞாபகத்தில் சொல்லுறேன். ரொம்ப அழகான அர்த்தம், வேதாந்தமானது பகவானுக்கு சத்தியம், ஞானம், அனந்தம், அதே மாதிரி ஆனந்தம் புரியுறத, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, ஆனந்தம் பிரம்மன்னு, இதுதான் ஸ்வரூப நிரூபக தர்மம்னு சொல்லியிருக்கு. உதாரணமா இந்த புஷ்பம் இருக்கு, புரியுற மாதிரி சொல்றப்போ இந்த புஷ்பம் இருக்கு, இந்த புஷ்பத்துக்கு எதனால ஏத்தம், மனத்துனால ஏத்தம், வாசனையினால ஏத்தம். இந்த புஷ்பத்துக்கு வாசனை தூக்கி வந்துருத்து போயிடுச்சுன்னா தூக்கி ரோட்ல கொடுறோம் நம்ம, தெரியறதா, வாசனையினால ஏத்தம். ஆனா ஒரு வஸ்துவை எதை கொண்டு நாம் தெரிந்து கொள்ளுகின்றோமோ அதற்கு நிரூபக தர்மம் என்று பெயர். எந்த வஸ்து அதே மாதிரி ஆக்ஷாவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடிமைத்தன்மையை கொண்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும், சேஷத்துவத்தை கொண்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவுக்கு நிரூபக தர்மம் இதுன்னா அது. அந்த மாதிரி புஷ்பத்துக்கு இது மனம், மனம் தான் சுரு இந்த புஷ்பத்தை நிரூபித்து தருவது, இந்த மனம் தான். இந்த பூவிலேயே இந்த பூவில வெள்ளையா இருக்கு, அது ஒரு குணம். இந்த பூவு சாஃப்டா இருக்கு, இதெல்லாம் காலையில் நடத்த படம் நான், சாஃப்டா இருக்கு, மென்மைத்தன்மை இருக்கிறது, நிறம் இருக்கிறது, இதெல்லாம் புஷ்பத்தை தெரிந்து கொண்ட பிற்பாடு நிரூபிக்கப்பட வேண்டிய குணங்கள், நிரூபித்த சொரூப விசேஷனம் பார்த்த பிரதாயத்தை. அந்த மாதிரி எப்பெருமானுக்கு நிரூபகம் எதுவும் கேட்டானாக்க வேதாந்த விளங்கு, சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம, அவலத்தும், ஆனந்தத்தும், இதத்தான் வேதாந்தம் சொல்லியிருக்கு. ஆனா சுவாமி எப்பெருமானார் ஸ்ரீயப்பதித்தும் சொரூப நிரூபகம் ரொம்ப முக்கியம். நம்ம சொல்றத எப்பெருமானார் சித்தாந்த பிரகாரம் ஸ்ரீயப்பதித்தம் திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு எப்பெருமானுடைய திருமார்பிலே செம்பஞ்சம் தார் இருக்கு, அதுல வீட்டில் கொண்டிருக்கிறார் தெரியவிராட்டே, இவன் தான் பரதத்துவம் அப்படின்னு காட்டியிருந்தது. திருவில்லா தேவரை தேவையின் நீ தேவன் தான் திருமணி ஆழ்வார் பாஞ்சத்துல அப்படிப்பட்ட சொரூப நிரூபக தர்மத்தை சொல்லியிருக்க. எங்க சொரூபம், நமக்கு சொரூபம் உண்டு, நமக்கு ரூபம் உண்டு, புரியுதா, நமக்கு சொரூபம் உண்டு, ஆத்மாவுடைய சொரூபம் உருவாருக்கு, ரூபம் உண்டா, ரூபம் உண்டு, பகவானுக்கு சொரூபம் உண்டா, அதான் சொரூபம் சொன்னேன், சொரூபம் சொன்னேன், ரூபம் உண்டானா விக்கிரகம் ரூபம் உண்டு, விக்கிரகம் ரூபம் அந்த விக்கிரகத்துல இருக்கான எப்பெருமா, அந்த விக்கிரகத்துல இருக்கு. பரத்வாதி பஞ்சகம் சொல்லப்பட்டிருக்கிறது, பரத்வாதி பஞ்சகம் சொல்லப்பட்டிருக்கு, ஐந்து விதமான உண்டு, பரத்வம், யூகம், விபவம், அந்தர்யாமித்வம், அச்சாவதாரம் என்று ஐவகை நிலைகள் பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் விக்கிரக வடிவிலே இருக்கின்றன, எல்லாம் வழிபாட்டுக்குரியதாக விக்கிரகம் தான். அச்சை என்ற பூஜா பிரதிபயோகம்னு நிகழ்ந்தோம், எந்த உருவத்தை நாம் வழிபாடு செய்கின்றோமோ திருவாராதனை பண்ணி வழிபடுறோமோ அதுக்கு அச்சைன்னு இருக்கு, எம்பெருமானுக்கு இந்த மாதிரி மூணு விதமான உண்டா அச்சையில இருக்கான எம்பெருமான்னு கேட்டாக்க, ஆழ்வார் பாசுரங்களில் பரத்துவத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு, யுகத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்பா சுவாமியுடைய லட்சமே தனி, அவரை மாதிரி இனிமேல் லட்சம் பண்ணவே முடியாது, அவரை மாதிரி உபன்யாசம் பண்ண அவ்வளவு அபாரமான நாலேஜ் என்ன சுவாமி, இந்த சுவாமி கொடுத்த நாலேஜ் வேற எங்கேயுமே கிடையாது, அவ்வளவு புதுசு புதுசாக தான் நிறைய விஷயங்கள் காத்திருக்கிறார் சுவாமி. அது ஒரு அர்த்தத்தை சொல்றேன், எப்போ நோட் செய்கிறது அதெல்லாம் அது புரிசி சொல்றது. திருமால் வைகுந்தமே பாருங்க பத்தாம்பத்துல வருது, திருமால் வைகுந்தமே, வைகுந்தத்தில் இருக்கிற எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கிற பரவதில்லையா, அவரை திருமால் தான் சொல்றாருங்க. அதே மாதிரி திருமால் திருப்பார் கடலே கதையே திருமால் அங்கேயும் அங்கேயும் திருமால்ங்கிறார். அதே மாதிரி அபயான திருமால் திருமுகி ஆழ்வார், திருமுகி ஆழ்வார் பத்து பாட்டுகள்ல பத்து அவதாரத்தை பேசுறாரு, அதுல ரெண்டாவது பாட்டு சொல்லக்கூடியவர்கள் ஆமையான திருமாங்கிறார். ஆமையான அவதாரம், ஆமையம் மத்ய கூர்ம வராகம் இருக்கு, கூர்மாவதாரம் எந்திரமா பண்ணியிருக்கிறார், அதனால அந்த கூர்மாவதாரத்தை சொல்றாருங்க. அதே மாதிரி ஆமையான கேசுவார் திருமால் நந்தி என் நெஞ்சி நிலைய புகுந்தான், அர்த்தம் ஜாமித்தோம் உள்ள புகுந்திருக்காங்க, நம்ம ஆழ்வார் பாட்டுது திருமால் அகீஸ்யபதித்துவத்தோட முடியிருக்கான். அதே மாதிரி வெக்காது உழைக்க நினை குறுங்கடிகள் முயலை உருவா மோகுலகம் கடந்த அப்பா புதலாய் நின்ன அளப்பரியவா ரமுதை அரங்கமே யமத்தனவே
அந்தனர் தம்சித்தையானே அந்த மாதிரி பகிர்ந்து வச்சு வெக்காவின் திருமாலைகிற திருவெக்காவின் திருமாலைகிறார் பகிர்ந்து அதனால பரத்வாதி பஞ்சகம் அச்சை அதுபோல் அதைத்தான் நம்மாழ்வார் விண்மீ திருப்பாய் மலமேல் நிற்பாய் கடல் சேர்ப்பாய் மண்மீ குழல்வாய் இவற்றுள் எங்கும் பரைந்துரைவாயின ஐந்து விதமான நிலைகள் ஐந்து விதமான நிலைமணி எப்பெருமான் திருமாலோடு தான் இருக்கிறான். திருமால் இல்லாத இடமே கிடையாது, திரு இல்லாத இடமே கிடையாது. அந்த அர்த்தத்தை காட்டுற ரொம்ப அழகான அர்த்தம் அந்த சென்டென்ஸ் விட்டுட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டிருந்தது. அதாவது சுரூபத்தாலே சுரூபத்துக்கு பிரகாஷ் இந்த பைன் சென்டென்ஸ் இவ்வளவு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த ரெண்டு சென்டென்ஸ் உடைய அர்த்தம் இது, சுரூபத்தாலே சுரூபத்துக்கு பிரகாசிகியா இருக்கும், விக்கிரகத்தாலே விக்கிரகத்துக்கு பிரகாசிகியா இருக்குங்கிறார் சுவாமி ஆளவர் நாயனார் ஏகரத்தில். எம்பெருமானுடைய சுரூபத்தை நிரூபித்து தருவது பிராட்டியுடைய சம்பந்தம். பிராட்டி சம்பந்தம் இல்லைன்னா பண்ணு கிடையாது. இது மத்த வாழ்லாம் கிடையாது, வாழ மத்த வாழ்லாம் ஒத்துக்கல. அப்படவா மத்தம் விட்டார் சுவாமி எம்பெருமானார். கடவுள் தான் கீதா பாஷை ஆரம்பிக்கிறார். கீதா பாஷை ஆரம்பிக்கிச்சிய சியப்பதியா ஆரம்பிச்சே அதனால்தான் முதல் சீயப்பதி, இரண்டாம் சீயப்பதிபடி, மூணாம் சீயப்பதிபடி ஆரம்பித்த நம்பிள்ளையும் அந்த அர்த்தத்தை வைத்து தான் ஆரம்பிக்கிறார். நம்ம ஆச்சாரியாளுக்கு முக்கியமான அர்த்தம் எம்பெருமானுடைய சொரூபத்தை நிரூபித்து தருவது எதுன்னா அதுதான் திராட்சி தான். விராட்டி பெரிய பெரிய விராட்டியார் ஸ்ரீரங்க ராட்சியார். அதே மாதிரியாக இந்த இடத்துல விக்கிரகத்திலையும் சொரூபத்துக்கு சுரூபத்தை நிரூபித்து தருவது என்ன விராட்டி. விராட்டி இல்லாமல் யாருமே கிடையாதுங்கிற அர்த்தத்தை ரொம்ப நான் சொல்றேன். மேலே விடுங்க நாளைக்கு Thank you.